திருநாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாறுமுதக் கடலே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பெ பெருமானுடைய திருவடிகளை நான் மனவழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கினிய சிவனைய செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அன்பிற்குடைய மனங்கறிந்த வணக்கத்தை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். சேக்கிழார் பெருமானுடைய திருத்தொண்டர் புராணம் என்ற ஒரு அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவும் நமக்கு கூட்டியிருக்கிறது. வகையில் இன்றைக்கு ருத்ர பசுபதியாருடைய புராணம் முருகநாயனார், அதற்கடுத்து ருத்ர பசுபதி நாயனாருடைய அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்கணும். ஸ்ரீருத்ரம் பற்றி சில விளக்கங்கள் நமக்கு இருக்குது. முதல்ல நாயனாருடைய புராணத்தை படிச்சுடுவோம், அதற்கு பின்னால் சில விளக்கங்களை நாம் சொல்லலாம். அதை மட்டும் உங்களுக்கு நான் குறிப்பாக எழுதலாம்னு நினைக்கிறேன். அதை குறித்து வைத்து கொண்டா நல்லது. அந்த நோட்ஸாக உங்களுக்கு அனுப்புகிறேன் பின்னால். பொதுவாக என ஸ்ரீருத்ரம் பற்றி சில கருத்துக்கள் இருக்குது. யஜுர்வேதத்தில் அந்த ஸ்ரீருத்ரம் இருப்பது மட்டுமல்ல, அதிலிருந்து தான் நமக்கு அந்த நமசிவாய என்ற அந்த மந்திரத்தை நாம் எடுத்திருக்கிறோம் என்று சொல்றோம். அது ஒரு சர்ச்சைக்குரியதா இருக்குது. தமிழ் சிவம், தமிழ் சைவம், மூல மந்திரம் ஏன் வடமொழியில் இருக்கிறது என்று ஒரு கேள்வி. அது நியாயமான கேள்வியா இருக்குது. அதற்கு மற்ற அறிஞர்களை சில அறிஞர்கள் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நமசிவாய என்பதை நாம் எடுக்கல, நாம் சொன்ன சிவனுக்கு வணக்கம் என்பதைத்தான் அவங்க அப்படியே சொல்றாங்க, அவங்க தான் மொழிபெயர்த்து கொண்டார்கள். அது பின்னால் நமக்கு அது சில சொற்கள் அன்னைக்கு கூட வகுப்புல சொன்ன ஞாபகம், சில சொற்கள் தமிழோடு சேர்ற பொழுது அப்படியே அந்த வடமொழியாவே சொல்ற வழக்கம், அதை மொழிபெயர்த்து சொல்ற வழக்கம் நமக்கு இல்லை. அது மாதிரி பல சொற்கள் தமிழ்ல இப்ப இருக்குது. அதுதான் உதாரணமாக தொல்காப்பியத்திலேயே காரணம்னு ஒரு சொல் வருதுன்னு சொன்னேன். காரணம்னு ஒரு சொல்றது காரண காரியம் என்று இருந்தாலும் காரியம் என்று சொல்லல தொல்காப்பியர், காரணம் சொல்றார். அதே போல பல சொற்கள் இப்ப நமக்கு தமிழ்ல வட சொற்களாவே இருக்குது. அன்னைக்கு சொன்னோம், சொல் என்பதற்கே வார்த்தை என்று ஒரு சொல் இருக்குது. வார்த்தை என்பதை தான் நம்ம சொல்றோம், தவிர சொல் அதிகம் சொல்றது கிடையாது. அந்த மாதிரி இப்ப பாசம் காட்டுறா, ரொம்ப பாசம் காட்டுறாம்பான்னு சொல்றோம். பாசம் காட்டுறான்னா அது வடமொழி தானே, பாசம்ன்றது பாசம் தான் சொல்றோம். அவன் ரொம்ப பாசம் பாவனு சொல்றோம், பந்த பாசம் சொல்றோம். இதெல்லாம் இயல்பாகவே நமக்கு அந்த வடமொழி தமிழ்ல கலந்து வடமொழி தமிழ் போலவே வழங்க ஆரம்பிச்சு. அதனால் அந்த நமசிவாய என்ற சொல்லை வடமொழியும் தமிழுமா இருப்பதனால அதுல சிவம் என்பது தமிழ் சொல்றான், அதோட சந்தேகம் கிடையாது. நம என்பதும் யா என்பதும் தான் வட சொல் இலக்கணப்படி அமைந்திருக்கிறது. நம என்பது வணக்கம் என்பதற்கு அவங்க சொன்ன சொல், நம்முடைய சொல் சிவம் என்பது, அதை சிவனே அவங்க எடுத்து சொல்றாங்க, நமம் சிவம் என்று எடுக்கிறாங்க. அந்த யா என்பது அவனுக்கு சிவனுக்கு என்ற அந்த அர்த்தத்துல வடமொழியில கு என்று வரும். யா என்பது கு என்ற உருவம் வரும். அதனாலதான் நம்ம மந்திரத்தை சொல்ற பொழுது தனித்தனியா சொன்னா ந ம சி வ ய, அந்த வா குரில் தான், எல்லாம் குற்ற எழுத்து தான். நாம என்ன பண்ணாத, அவங்க நமன்னு சொன்னாலும் அந்த நம என்பதை நாமா என்று எடுத்துக்கிட்டு வேற பொருள் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நா என்றால் மறைப்பு, மா என்றால் மலம் என்று நாம் தான் பொருள் சொல்றோம். சிம்பாலிக்கா அந்த எழுத்தை எடுத்துக்கிட்டோம், நாம் அதையே எடுத்துக்கல. சில பேர் அதை தவறா சொல்றாங்க, வடமொழி எடுத்துட்டீங்க வடமொழி எடுத்துட்டீங்கன்னு. வடமொழி எடுத்துக்கல நாம், அந்த நமசிவாயன்னு இருக்குது, எல்லாமே இல்லை, அது இருக்குது, அதை எடுத்துட்டேன். ஏன்னா அது வடமொழியோடு கலந்திருக்கிறது. ஸ்ரீருத்ரம் நம்முடைய பெருமானுக்குரியது, அது முக்கியமான ஒன்றா சொல்றான். ஸ்ரீருத்ரம் மிக முக்கியமான பகுதியா சொல்றாங்க வேதத்துல. அது பின்னாலே தமிழராலே பாடி சேர்க்கப்பட்டது என்று ஒரு கருத்து உண்டு.
அங்கே அவங்க சொல்லலை என்று. ஏன்டா ஸ்ரீருத்திரத்தை பற்றி சொல்கிற பொழுது அவங்க எனக்கு குறிப்பெல்லாம் அப்புறம் எழுதுகிறேன், எழுதி அனுப்புகிறேன். ஸ்ரீருத்திரர்கள் என்ற பொழுது நமக்கு உருத்திரர்கள் பலர் என்று சொல்லி சதருத்ரியம் என்று சொல்கிறோம். ஸ்ரீருத்திரத்தை சதருத்ரியம்னு ஒரு அந்த அதுக்கு ஒரு பெயர். பத்து திசைக்கும் பத்து பத்து உருத்திரர்கள் இருக்கிறார்கள், நூறு உருத்திரர்கள் ஒவ்வொரு திசைக்குமாக அந்த பத்து பத்து ருத்திரர்களை வழிபாடு செய்த ஸ்ரீருத்திரம் அப்படி இருக்குது. பத்து பத்து ருத்திரர்களாக நூறு உருத்திரருக்கு வழிபாடு செய்துவிட்டு மகாருத்ரா இருக்கின்ற பெருமானுக்கு, எல்லாத்தையும் கடந்திருக்கிற பெருமானுக்கு என்று பின்னால சொல்றான். எனவே அது சதருத்ரியம், எல்லா ருத்ரனுக்கும் வணக்கம் சொல்லிட்டு அதற்கு பின்னால் மகாருத்ரா இருக்கின்ற அவருக்கும் சொல்லுகிறார் என்பதனால அது ஒரு முக்கியமான ஒன்றாக. இதெல்லாம் தமிழர்களுடைய கொள்கை, அதெல்லாம் தமிழருடைய கொள்கைத்தான் அங்கே ஸ்ரீருத்திரத்தில் பார்க்கிறோம். அந்த நமகம் சமகம் என்று ரெண்டா வரும் அங்க. நமகம் சமகம், நமக மந்திரம் சமக மந்திரம் முடியும். அதெல்லாம் இறைவனுடைய வடிவங்களை சொல்ற பொழுது கோர வடிவம் சாந்த வடிவம் என்று ரெண்டா பிரிக்கிறாங்க. நாம வேக வடிவம் யோக வடிவம் பிரிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அகோர முகம் என்பது பெருமானுக்கு ஒரு முகம். வேக வடிவமாக காலசம்ஹாரமூர்த்தி போன்ற வேக வடிவங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கோர வடிவம். கோரம் என்று சொன்னால் பாவம் அர்த்தம். கோர வடிவம் என்றால் பாவத்தை நீக்குவதற்கு வந்த வடிவம் அர்த்தம். நீங்க வீரபத்திரா எடுத்துக்கலாம், பைரவர் எதை எடுத்துக்கிட்டாலும் கோர வடிவமா சொல்ற எல்லாம், வேக வடிவம் சொல்றதெல்லாம் பாவத்தை நீக்குவதற்காக வந்த வடிவம். கல்யாண சுந்தரமூர்த்தியாக இருப்பது, சோமாஸ்கந்த மூர்த்தியாக இருப்பதெல்லாம் சாந்த வடிவம் ரெண்டா சொல்றோம். அப்ப ஸ்ரீருத்திரர் என்ன பண்றாங்க, கோர வடிவங்களையும் வாழ்த்துகிறார்கள். இப்ப நாம வாழ்த்துறோம் இல்லையா, மகா மாகேஸ்வர மூர்த்தங்கள்ல தஷ்டாமூர்த்தியும் பாராட்டுறோம், சோமாஸ்கந்த மூர்த்தியும் பாராட்டுறோம், காலனை காலால் அழித்தான் காலசம்மார மூர்த்தியும் பாராட்டுறோம் இல்லையா. அந்த மாதிரி ஸ்ரீருத்திரத்துல கோர வடிவத்தையும் பாராட்டுகிறார்கள், சாந்த வடிவத்தையும் பாராட்டுறாங்க. எனவே கோர வடிவங்களை பாராட்டுவது நமக மந்திரம் என்றும், சாந்த வடிவத்தை பாராட்டுகின்ற பொழுது சமக மந்திரம் என்றும் ரெண்டா சொல்றாங்க. அப்புறம் அதை பாடுகிற பொழுதே நமக்கு ஸ்ரீருத்திரத்தை ஒரு முறை மொத்தமா படிச்சுடுறது, அப்புறம் ஸ்ரீருத்திரத்தை ஒரு முறை படித்து விட்டு நமக மந்திரம் மட்டும் படிக்கிறது, ரெண்டாவது மறுபடியும் சமக மந்திரம் படிக்கிறது. இப்படிலாம் முறைகள் நம்ம சொல்றாங்க. இப்படிலாம் சொல்லி பல வகையிலே ருத்திரத்தை படிக்கலாம் என்றால் அது பெரும்பாலும் சிவராத்திரியின் பொழுதுதான் படிப்பாங்க. நாள்தோறும் சொல்லலாம், நாள்தோறும் ஸ்ரீருத்திரம் சொல்றதுக்கு குறிப்பாக குறைவாக சிலது இருக்கு. குறைவான மந்திரங்களை எப்படி நாம் இப்போ பஞ்சபுராணம் சொல்றோம் இல்லையா, எல்லா திருமுறையும் சொல்ல முடியாமல் பஞ்சபுராணம் சொல்றோம் இல்லையா, அதுபோல எல்லா திரு ஸ்ரீருத்திர மந்திரங்களையும் சொல்லாமல் குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லலாம் என்று அங்கே விதிக்கிறாங்க. அது நாள்தோறும் பூஜையில ஸ்ரீருத்திரம் சொல்ல விரும்பினால் அதை சொல்லலாம் என்று அதை விதிக்கிறாங்க. அது எது எப்படி இருந்தாலும் நம்முடைய அப்பர் பெருமான் திருத்தாண்டகம், நின்ற திருத்தாண்டகம் பாடுற அது ஸ்ரீருத்திரம் தான். ஸ்ரீருத்திரத்தில் அங்கே என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் திருத்தாண்டகத்தில் அவர் பாடியிருக்கிறார் என்றால், கலப்பு நிலையையும் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறார் என்ற அந்த நிலையெல்லாம் அங்கே சொல்றார் ஸ்ரீருத்திரத்தில். அப்படி ஒரு அத்வைதத்தை நாம் சொல்கின்ற ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பதையெல்லாம் அங்கே சொல்வதால தமிழர்கள் தான் இந்த ஸ்ரீருத்திரத்தை செய்திருக்கிறார் என்றும், அதனால் அங்கே நமசிவாயன்னு சொல்ல வேண்டியதாரு, நமசிவாயச்ச தராய சிவ தராயச்ச என்று சொல்ல வேண்டியதாக இருந்தது. அதைத்தான் நாம் இங்கே நமசிவாயன் எடுத்துக்கணும் தவிர, ஏனென்றால் வேத நெறிப்பட்டவர்களுக்கோ வடமொழிவானர்களுக்கோ சிவம் சொந்தம் கிடையாது. சிவனை வணங்குவதோ சிவனை மகாதேவனாக சொல்றதோ அவங்களுக்கு கிடையாது, நாம தான் சொல்றோம். அப்ப அவங்க எப்படி அதை நமசிவாயின்னு சொல்லுவாங்க, அதை அது வடமொழியில இருப்பதாலே அதை நாம் தமிழ்ல எடுத்துக்கிட்டு இது தமிழர்கள் சொன்னது என்று நமச்சிவாய் என்று எடுத்துக்கிறோம். இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். அப்படியே இருந்தாலும் எழுத்துக்களை தான் நாம் எடுத்திருக்கிறோம். நமசிவாய என்ற தரித்திரை எழுத்தா நாம் எடுத்துக்கிறோம். தரித்திரை எழுத்தா சொல்லி அஞ்சு பதம், அது அஞ்சு பதத்துக்கும் அஞ்சு பொருள் உண்டு என்றெல்லாம் நாம் சொல்றோம் இல்லையா. அதனால அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். அவரால் அப்படிப்பட்ட ஸ்ரீருத்திரத்தை முறையாக அவர் நாள்தோறும் ஓதினார், அதான் உருத்திர பசுபதி நாயனார் என்று. அது எப்படி ஓதினார்ன்றதுலாம் அவர் பின்னால சொல்லலாம். இங்கே அவர் அப்படி விடாமல் ஓதிய காரணத்தினாலே அவர் அந்த சிறப்பை அடைந்தார் என்பதுதான். உருத்திர பசுபதி நாயனாரை பற்றி நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது அன்னைக்கு நாம் சொன்னதெல்லாம்.
உருத்திர பசுபதிக்கு அடியேன் சொல்லிட்டு திருத்தொடர் திருவந்தாதியிலும் கூட திருத்தலையூர் என்று உரைப்பறின் ஆன்மத்தே என்று அந்தாள் புனல் தன்னில் அல்லும் பகலும் நின்றிருந்தார். அல்லும் பகலுமாக இரவும் பகலுமாக தண்ணீரிலே இருந்து கொண்டு சொன்னார் ஸ்ரீருத்திரத்தை. ஆதரத்தால் உந்தாத அன்பினோடு அன்போடு ருத்ரம் சொல்லி கருத்தமைந்தார். அப்படிப்பட்ட பைந்தார் உருத்திர பசுபதி தன் நற்பதி நல்ல பதி. அதற்கு நந்தார் வயலுக்கே வயலில் நந்தார் திருத்தலையூர், வயல்களிலெல்லாம் நத்தைகள் நந்துகள் ஊறுகின்ற அப்படிப்பட்ட திருத்தலையூர் என்று திருத்தொண்ட திருவந்தாரியில் சொன்னார். அதில் முதல் பாட்டு நம்முடைய சேக்கிடார் சொல்ற பொழுது, நிலத்தின் ஓங்கிய நிவந்தெடும் பெரும்புனல் நீத்தம் மலர் தடம்பனை வயல் புகு பொன்னி நன்னாட்டு குலத்தின் ஓங்கிய குறைவிலா நிறைகுடி குடிவி தளத்தின் மேம்படு நலத்தது பெரும் திருத்தலையூர் என்று நாம் அதை பார்த்தோம். ரெண்டு பாட்டு பாட்டுமா நம்போ இரண்டு பாட்டு நாலு பாட்டு பாட்டு நான்கு பாட்டு சரி சரிதான் ஆய அந்தனர் நான்கு வானளிப்பன மறையவர் அது சொல்லிட்டோம். ஆமா ஆய அந்தனர் அருமறை உருத்திரம் அந்தனர் அருமறை உருத்திரம்ன்றார். ஆய அந்தனருடைய அருமறை உருத்திரம் கொண்டு மறையிலே சொல்லப்படுகின்ற யஜுர்வேதம் யஜுர்வேதத்தில் சொல்லப்படுகின்ற அந்த அருமறை உருத்திரம் கொண்டு மாயனார் அறியா மலர்ச்சேவடி வருத்துகிறார்கள். மாயன்னா திருமால், திருமால் அறியாத அந்த மலர்ச்சேவடியை வருத்துகிறார்கள். அதை தூய அன்பினோடு தொடர்பினில் இடையரா சுருதி நேய நெஞ்சினராகி அத்தொழில் தலை நின்றார் என்று உருத்திரத்தை ஓதுவதையே இடையரா சுருதியாக இருக்கின்ற அதை ஓதுவதையே தொழிலாக கடமையாக தொண்டாக செய்தார் அதுவே வழிபாடாக செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்குத்தான் அங்க ஒன்று சொல்லியிருக்கிறோம். ஸ்ரீருத்திரத்தை பற்றி சொல்ற பொழுது ருத்ரன் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று நாம் பார்த்தோம். ருத்ரன் என்ற சொல்லுக்கு ருத் என்றால் துன்பம் துக்கம், திறன் என்றால் நீக்குபவன் ஓட்டுபவன். எனவே இடும்பை நோய் ஓட்டும் இயல்பு, அதனால் அவனுக்கு ருத்ரன் என்று பெயர் என்று காஞ்சி புராணத்தில் வரும். சம்பு சங்கரன் ருத்ரன் என்ற பெயருக்கெல்லாம் பொருள் சொல்ற பொழுது இன்பத்தை ஆக்குவதால் சம்பு இன்பத்தை ஆக்குகிறான் எனவே அவன் சம்பு. இன்பத்தை நமக்கு செய்கின்றான் அவன் அருள் செய்கின்ற பொழுது இன்பத்தை செய்கின்றான் எனவே சங்கரன். இடும்பை நோய் பிறவி என்ற நோய் இடும்பை நோய் தீர்ப்பதால் ஓட்டுவதால் அவன் உருத்திரன். அப்ப துன்பம் ருத் என்ற துன்பத்திற்கு எது என்ன பொருள், பிறவி துன்பம் அர்த்தம். பிறவி துன்பத்தை நீக்குகிறான் ருத் என்றால் பிறவி துன்பம், நீக்குபவென்றால் பிறவி துன்பத்தை நீக்குகிறவன் உருத்திரன் என்று வருது. சரி, அப்போ உருத்திரன் என்பதற்கு நாம் சொல்லுகின்ற பொருள் பிறவி துன்பத்தை நீக்குகின்றவன் என்றுதான் நாம சொல்றோம். அதற்கு இதற்குள்ள போவதற்கு முன்னால ஆறாம் திருமுறையில் அப்பா உரைதான், ஆறாம் திருமுறையில அப்பர் பெருமான் பாடுற பொழுது உருத்திரனை என்றே எடுத்து ஆரம்பித்து பாடுறார். பக்கத்திலேயே புத்தகம் இருந்தா நீங்க பார்க்கலாம், இல்ல பாட்டை மொத்தம் பார்க்கலாம். ஆறாம் திருமுறையில மற்றவர்கள் இருந்தா பாருங்க, இல்ல பாட்டு இருந்தா பாருங்க, இல்ல கேட்டுக்கலாம். திரு கஞ்சனூர் பதிகம், திரு கஞ்சனூர் திருத்தாண்டகம் ஆறாம் திருமுறை திரு கஞ்சனூர் பாட்டே உருத்திரனை ஆரம்பிக்கும், உருத்திரனை என்று ஆரம்பிக்கும். ஆறாம் திருமுறையில 891 பதிகம் 695 ஆறாவது திருமுறை 90 பதிகம் 5 பாடல். புத்தகம் இருந்தா பாருங்க, இல்லைன்னா நீங்க பாட்டை கேட்கலாம். அதுல அந்த பாட்டை படிச்சிடும். முதல்ல எடுத்தவுடனே உருத்திரனை ஆரம்பிக்கிறார். உருத்திரனை உமாபதியை உலகு ஆனானை உத்தமனை நித்திரத்தை ஒருவன் தன்னை பருப்பதத்தை பஞ்சவடி மார்பினானை பகல் இரவாய் நீர் வெளியாய் பறந்து நின்ற நெருப்பதனை
நிச்சலத்தின் தொத்து ஒப்பானை நீரணிந்த மேனையராய் நினைவார் சிந்தை கருத்தவனை கஞ்சனூர் ஆண்ட கோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு உய்ந்தேன் என்று பாடுறார். இன்று இருந்து சன்னதியிலிருந்து பாடுறார், கண்ணாரக் கண்டேன்னு பாடுறார். அப்படி பாடுறார், கஞ்சனூர் ஆண்ட கோவை என்று பாடுறார். அதுல ஒரு குறிப்பு, நீரணிந்த மேனையராய் நினைவார் சிந்தையினர், ரொம்ப நயமா பாடுறார். நீரணிந்த மேனியர் என்றால் திருநீர் பூசிய அந்த கோலத்தோடுன்னு ஒரு அர்த்தம். பெருமானை திருநீர் பூசிய கோலத்தோடு நீங்கள் தியானிக்க வேண்டும்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, நீங்க நீரணிந்த மேனியராய் தியானிக்கணும், நீங்க திருநீர் பூசணும். உடம்பெல்லாம் திருநீர் பூசிக்கொண்டு குறைத்து அனுஷ்டானம் செய்துவிட்டு தியானிக்கணும் என்று நீரணிந்த மேனியராய் நினைவார் என்று சொன்னார். ரெண்டு அர்த்தம் தான், ரெண்டும் தவறு கிடையாது. அப்பா அது ஒன்றும் அதிகமாக எழுதலன்னு நினைக்கிறேன். திருநீற்று கோலத்தின் பொதுவாக நித்தில கொத்து தான் சொன்னார். அந்த நித்திலத்தின் தொத்து ஒப்பானை என்பது தான் நித்திலம் என்றால் முத்துன்னு அர்த்தம். அந்த முத்து என்றதுனால அது நீரணிந்த மேனியை குறித்ததுன்னு எழுதுறாங்க. எனவே அந்த வரியில நெருப்பதனை நித்திலத்தின் தொத்து ஒப்பான் என்று இருக்கு இல்லையா, நித்திலம் என்றால் முத்து, முத்து போல் இருக்கின்ற வெள்ளை வெள்ளை நிறம் அது நீரணிந்த கோலத்தை காட்டுறது. பெருமான் நீரணிந்த கோலத்தை தான் நம்ம சிந்திக்கணும், நாம் நீரணிய வேண்டும் என்று அடுத்து சொல்றார். நீரணிந்த மேனியராய் நீங்க எண்ணணும் என்ற. எனவே நீரணிந்த மேனி என்பது நமக்கு தான், பெருமானுக்கு நித்திலத்தின் தொத்து ஒப்பான் என்ற. நீர் பூசிய முத்து போல் இருக்கின்ற வெண்மை நிறம் வாய்ந்தவன் என்று சொல்றார். அது இருட்டும். அதுல உருத்திரன் இருக்கு இல்லையா, அந்த உருத்திரன் என்பது காரணக்குரிய காரணப்பெயர். இதன் காரணம் என்ன என்றால் துன்பத்தை ஓட்டுபவன். துன்பத்தை ஓட்டுபவன் என்பதுதான் உருத்திரன் என்று வருகின்றது என்று சொல்லிட்டு கந்தபுராணத்தை மேற்கோள் காட்டுறாங்க. அதுதான் நாம் அதுதான் பார்க்கொண்டிருக்க சேர்த்தது. கந்தபுராணத்தில் என்ன சொல்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார், இன்னலம் கடல் உள்பட்டோர், இன்னலம் கடல், இன்னல் என்றால் கடல் என்றால் பிறவி கடல், இன்னலாம் பிறவி துன்பம், இன்னலம் கடல் பிறவி கடலில் பட்டோர் யாரையும் எடுக்கும் நீரால், பிறவியிலே இருக்கின்ற பிறவி கடலில் இருக்கின்ற எல்லோரையும் எடுக்கின்றான் காப்பாற்றுகிறான் எடுக்கும் நீரால், உன்னரும் பரமமூர்த்தி உருத்திரன் எனும் பெயர் பெற்றான். உருத்திரன்ற பெயர் ஏண்டா வந்தது என்பதற்கு கந்தபுராணாச்சாரி என்ன சொல்றார், பிறவியாய கடலே பட்ட அத்தனை பேரையும் எடுக்கிறான், என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்துன்னு அருந்தி சிவன் சொல்றது போல, பிறவி என்ற கடலில் விழுந்தவரை எடுக்கின்ற காரணத்தினால், அந்த துன்பத்திற்கு எடுக்கின்ற காரணத்தினாலே உருத்திரன் என்ற பெயர் வந்ததுன்னு கந்தபுராணத்தை சொன்னார். சொல்லிட்டு அவர் தான் ஒரு முக்கியமான விஷயத்தை விரிவா பாடுறார். கந்தபுராணத்தை காஞ்சி புராணத்தில் இடும்பை நோய் என்பது ஓட்டும் இயல்பினால் உருத்திரன், இடும்பை நோய் என்பதை ஓட்டுகிறான் எனவே உருத்திரன் அவரும் சொல்லிட்டார். இனி உருத்திரன் என்னும் பெயர் ரோதனம் செய்தவன் என்னும் காரணத்தால் வந்தது என்பாரு உலர். ரோதனம்னு அழுகைன்னு அர்த்தம். சிவபெருமான் அழுதார்ன்றாங்க, அவர் எங்க அழுதாருன்னு நமக்கு தெரியல இல்லையா. சிவபெருமான் அழுதான்ட்டு ரோதனம் செய்த காரணத்தினாலே அவருக்கு ருத்ரன் பெயர் என்று சொல்லுகிறார்கள். அதை தவறு என்கிறார் கந்தபுராணாச்சாருக்காக ஒரு மூன்று பாட்டு பாடுறார் கந்தபுராணத்துல. அதுதான் அப்பா எடுத்து போட்டிருக்காங்க, அதை நம்ம படிச்சா நல்லதுங்க எடுத்துக்கிறேன். இன்றைக்கு ருத்ர பசுபதி நாயனார் படிக்கிற பொழுது உருத்திரன் என்ற சொல்லுக்குள்ளதே எப்படி சொல்றாங்கிறத நம்ம தெரிந்து கொண்டா நல்லது. செந்தழல் என்று நின்ற தேவனுக்கு, நான் படிக்கிறது கந்தபுராணம், செந்தழல் என்ன நின்ற தேவனுக்கு உருத்திரப்பேர் வந்தது புகழ்வன் கேட்டி. செந்தழல் போல் இருக்கின்ற மேனி உடைய பெருமான் தேவன் மகாதேவன் அவருக்கு வந்து உருத்திரன் என்ற பெயர் வந்த ஏன் புகழ்வன் கேட்டி, நான் சொல்லுகிறேன் கேள், உருத்திரன் என்ற பெயர் என்ன வந்தது என்றால், வானவர் யாரும் ஈண்டி முந்தையில் அவுணர் தம்மை முனிந்திட முயன்று செல்ல அந்தமில் நிதியம் தன்னை அவ்வழி ஒருங்கு பெற்றார். அவுணர் என்ன அசுரர்கள், தேவாசுர யுத்தம் நடந்தது, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்த பொழுது அது ஏதோ 18 வருஷம் அப்படி சொல்றாங்க. தேவாசுர யுத்தம் 18 வருஷம், ராவணன் யுத்தமும்
ராமனுடைய ராவணன், ராம ராவண யுத்தம் அது 18 மாதம், மகாபாரதம் 18 நாள், சேரன் செங்குட்டுவன் சென்று வடநாடு சென்று கனகவிசையர் வென்ற நாள் 18 நாழிகை என்று அப்படி சொல்வான், ஒரு நயம் சொல்வான். தேவாசுர யுத்தம் 18 ஆண்டு, நம்முடைய கணக்கு நம்முடைய ஆண்டுக்கு 18 ஆண்டு. மகாபாரத யுத்தம் 18, இது ராமாயண யுத்தம் 18 மாதம், மகாபாரத யுத்தம் 18 நாள், சேரன் செங்குட்டுவன் படையெடுத்து வடநாடு சென்று வடமலம் என்ற பொழுது அது 18 நாழிகையில் முடிந்ததுன்னு அந்த சிலப்பதிகாரத்தில் அப்படி வருது. இதை சொல்றாங்க, அப்படி 18 நாழிகளில் முடிஞ்சு போச்சு அவனுடைய வெற்றின்றார். அதுபோல தேவாசுர யுத்தம் நடக்கிற பொழுது என்ன பண்ணாங்களாம் தேவர்கள் எல்லாம், தங்களுடைய நிதியங்கள், தங்களுடைய செல்வங்கள், இன்னும் மற்றெல்லாம் ஜாக்கிரதையா வைத்துக்கொள் என்று அக்னி கிட்ட கொடுத்தாங்களாம். ஏன்னா தான் பாதுகாப்பா இருக்கும் என்று, நெருப்பு இல்லையா பாதுகாப்பா இருக்கும் என்று அக்னி தேவம் கிட்ட சொல்லி, இதெல்லாம் ஜாக்கிரதையா வச்சுக்கோ, நாங்க அசுரங்கிட்ட போய் சண்டை போட போறோம், எத்தனை பேர் பொழைப்போம், எத்தனை பேர் வருவோம்னு தெரியாது, எனவே ஜாக்கிரதையாயிரு, பொழைச்சி வந்தா வாங்கிக்கிறோம், இல்லைன்னா எங்க வாரிசுக்கு கொடுத்துருவதெல்லாம் என்பது போல அதை வைத்துட்டு போனாங்களாம். அவன் என்ன பண்ணா, நெருப்பு தானே, அவன் எல்லாத்தையும் சாப்பிட்டானா, எல்லாத்தையும் ஒரு நெருப்புல போட்டா என்ன ஆகும், எல்லாம் அவன் சாப்பிட்டு பழக்கம், எனவே சாப்பிட்டானா எல்லாத்தையும், மொத்தத்தையும் சாப்பிட்டான்றான். பெற்றிடு பாடுறார், பெற்றிடு நிதியம் எல்லாம் பீடிலா கனல் பால் வைத்து, பீடிலா கனல்னார், பெருமையில்லாத அக்னின்றார். சிவாக்னி அல்லது, சிவாக்னியா இருந்தா பரவாயில்ல, சிவம் கலந்திருந்தால் பரவாயில்ல, இது சாதாரண ஜடாக்னி. எனவே அந்த அக்னி தேவன் மட்டும், பெற்றிடு நிதியம் எல்லாம் பீடிலா கனல் பால் வைத்து, செத்தவர் தன்மேல் சென்று செரு செய்து மீண்டு போனாங்க, சண்டை போட்டாங்க. தேவாசுர யுத்தம் முடிஞ்சது, முடிஞ்சு பின்னால் திருமணம் வந்தாங்க, தேவலாம் வந்தாங்க, மீண்டு தேவர் உற்றுழி, எங்கடா நான் கொடுத்தலாம் எங்கடான்னு கேட்டா, அது கொடாமல் ஓடினானா, ஓடுறானா, அப்படி தப்பிச்சு கொண்டு ஓடுறான், கொடுத்ததெல்லாம் திரும்பி அவன் அவன் என்ன நினைச்சான், அசுரர்கிட்ட போய் சண்டை போட போறான், ஒருத்தனும் பிழைக்க மாட்டான், எல்லாம் போயிட போறான் என்று அவன் சாப்பிட்டான் எல்லாத்தையும். கடைசியில பார்த்தா தப்பிச்சு சில பேர் வந்தாங்க இல்லையா, திரும்பி வந்தவர்கள் கேட்டா கொடுக்காமல் ஓடினானான், அது கொடாமல் ஓடலும் தொடர்ந்து சூட மற்ற அவன் கழுவுதலாலே சுத்தி வளைச்சிட்டாங்களாம் தேவர்கள்லாம், அக்னி சுத்தி வளைச்சிக்கிட்டு உதைக்கிறேன் அடிக்கிறேன்னு சொன்னவனே ஓன்னு அலாரம்பிச்சான், ஐயா என்ன விட்டுருங்கயா, என்ன விட்டுருங்கயா, மற்றவன் கழுவுதல், கழுவுதல்னா அழுதல், அழுதுன்னு அர்த்தம், கழுவுதலாலே வந்தது மறையும் கூறும். ஏண்டா அவனுக்கு ருத்ரன் பேர் வந்தது, அக்னிக்கு ருத்ரன் என்ற பேர் வந்து என்ன, அழுதான், அவனுக்குத்தான் ரோதனம் என்று வந்தது, ரோதனம் செய்ததாலே அவனுக்கு ருத்ரன், யாருக்கு, அக்னிக்கு தான் ருத்ரன் பெயர் வேதத்துல இருக்குது, அதை விட்டுட்டு இங்க எழுதுறாரு கந்த புராணத்துல, ஓதுமா மறைகள் தம்மில் ருத்ரன் எனும் பெயர் நாட்டி ஏதிலா தம்மை சொற்ற ஈசன் மேல் சாரா, யாருக்கோ சொன்னது, ஏமாத்திட்டு போனான் அக்னி, அவனுக்கு சொன்ன அந்த சொல்லை போய் நம்முடைய பெருமானுக்கு சொல்லலாமா, ஏதிலார் தம்மை சொற்ற ஈசன் பே, ஈசன் மேல் சாருமா, அது ஈசனுக்கு வேறு பொருந்துமா, அந்த ருத்ரன் பேர் பொருந்தார். அந்த ஆதிநாயகனை சுட்டி அறைந்ததுவும் பிறர் மாட்டு ஏறா மேதைசால் உணர்வின் ஆண்டோர் விகற்பம் இது உணர்வர் என்று, ஏன் ஒரு ருத்ரனுக்கு சொன்னான், பெருமானுக்கே அந்த ருத்ரன் பேர் வந்தது என்றால், பிறவி துன்பத்தை நீக்குவதாலே வந்த பெயர் அது, ருத்ரன் என்ற பெயரை வைத்துக் கொண்டே அது வடமொழியில் எப்படின்னு சொன்னா, ஒரு சொல் வேர் சொல்ல வைத்துக் கொண்டு பொருள் மாறும், அங்க வடமொழியில் தமிழ் அப்படி இருக்கு, தமிழ் அப்படி உண்டு, ஒரே சொல் பல பொருளை குறிக்கும், ஒரே சொல்லு தான் பல பொருளை குறிக்கும், தமிழ்லேயே கூட பார்த்தீங்கன்னா, அதை இலக்கணத்தில் எழுதுறாங்க, உரையாசிரியர் எழுதுறாங்க, அதை எப்படி சார் புரிந்து கொள்றது என்று சொன்னால், பல வகையில் விளக்குறாங்க, ஒரு சிலவற்றை நான் உங்களை விளக்குறேன், அதாவது மா ஏறி கோல் கொண்டு வா என்றால் அப்படின்னு வரும், மா ஏறி கோல் கொண்டு வா அப்படின்னா, மானா குதிரைன்னு அர்த்தம், மா என்றால் குதிரை, ஏன் அங்க மான்னு சொல்றோம், குதிரைன்னு சொல்றோம், கோல் கொண்டு வான்னு சொன்னதுனால சாட்டையை கொண்டு வான்னு அர்த்தம், ஒன்று மேலே ஏறி சாட்டையை கொண்டு வானா, மா என்றால் மாமரம், மாமரத்து மேல சாட்டை கேட்க மாட்டான், மாமரத்துல அவன் மட்டும் போவான், ஏறுவானே தவிர சாட்டையை கொண்டு அங்கே சாட்டை வேண்டியது, குதிரை மேல ஏறினால் குதிரையை ஓட்டணும், ஓட்டுறதுக்கு சாட்டை வேண்டும், எனவே மா ஏறி கோல் கொண்டு வா என்றால் அந்த மா குதிரை என்பது போல அங்க அப்படி பொருள் கொள்ளணும்.
பின்னால வருகின்ற சொல் என்ன என்று வைத்துத்தான் மா என்பதை குதிரை நாங்கள் சொல்லணும். அப்புறம் மா என்பது வேரோடு சாய்ந்ததுன்னு சொல்றாரு வச்சுங்களேன். மா என்பது வேரோடு சாய்ந்ததுதான் அங்கே மா என்பது மாமரம் வைத்துக்கணும். அதுபோல் சொல்ல வைத்துக் கொண்டுதான் அது சொல்லு அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் சொல்லணும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொருள் சொல்லணுமே தவிர எல்லா இடங்களும் குதிரை எல்லா இடங்களும் மாமரம் சொல்லக்கூடாது. அதுபோல தமிழில் ஒரு சொல் பல பொருள் பயந்தால் இடம் நோக்கி பொருள் கொள்ள வேண்டும் என்பது நமக்கு உள்ள ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதனால உருத்திரன் என்ற பெயர் இடம் நோக்கி பொருள் கொள்ளணும். வேர்ச்சொல் ரோதனம் தான். ரோதனம் என்றால் அழுகை. அழுகை யார் எழுதது? அக்னி தான் அழுதான். எனவே அழுததால் அவனுக்கு பெயர் அக்னிக்கு ஏன் உருத்திரன் பெயர் வந்தால் அழுததால் வந்தது. சிவபெருமான் அழலை, சிவபெருமான் துன்பத்தை ஓட்டுறான். எனவே துன்பத்தை ஓட்டுவதாலே இவனுக்கு பிறவி துன்பத்தை ஓட்டுவதாலே உருத்திரன். சொல் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் ரோதனம் செய்ததாலே உருத்திரன் என்று சொன்னால் அது அக்னியை குறிக்கும். துன்பத்தை ஓட்டுபவன் என்று அந்த சொல் சொன்னால் அது பெருமானை குறிக்கும் என்று இப்படி நமக்கு சொல்லை இடத்துக்கு ஏற்றார் மாதிரி பொருள் கொள்ளாமல் இருக்கிறவங்கெல்லாம் ருத்திரன் சொன்னே அது பெருமானுக்குரியது, அவர் அழுதார் என்று சொல்லியிருக்கீங்க, அது ரொம்ப தவறான ஒன்று என்றுதான் அந்த உருத்திரன் என்பதற்கு கந்தபுராண ஆசிரியர் கச்சியப்ப சிவாச்சாரியார் இப்படிலாம் விளக்கம் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த உருத்திரக்காக சொல்ல வந்த அந்த ஒரு வரி நம்ம அப்படி பெருமான் எடுத்தவனே உருத்திரன் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அழுகின்றவனா சொல்லுவார் அவர், நம்முடைய அழுகை போக்குற ஒரு அழுகின்றவனா சொல்லுவார். எனவே துன்பத்தை போக்குபவன் உமாபதி, உருத்திரன் உமாபதினு ஆரம்பிக்கிறார். உலகு ஆனான், அவன் ஏன் எப்படி அழுவான்? உமாவுக்கு பதியாக இருக்கின்றான், உலகத்துக்கெல்லாம் உத்தமனாக இருக்கிறான். பருப்பதம் ஸ்ரீபற்பதம் அல்ல மலை போல இருக்கின்றான், அருள் வாய்ந்தவன். பஞ்சவடி மார்பு, அதுவும் ஒரு முக்கியமான குறிப்பு. பஞ்சவடி மார்புன்ற பூநூல் அணிந்த மார்பு போலவே பஞ்சவடியும் அணிகின்றான் பெருமான். அது இந்த மாவிரதம் காபாலிகள் எல்லாம் அணிகிறாங்க இல்லையா, அந்த நோக்கத்திலே அந்த அந்த மதத்தை சார்ந்து அவர்களுக்கு பயன்படுவதற்காக பஞ்சவடியும் அணிகிறான் என்று நாவுக்கதர் தான் இந்த காபாலம் காபாலிகள் மாவிரதம் எல்லாம் சொல்லுவார், பாடுவார், பல இடத்துல பாடுவார். அப்படி இங்க பஞ்சவடி மார்பினானை என்று அவர் சொல்றார். இந்த மாவிரதிகளுக்கு உரிய அந்த பஞ்சவடி மயிர்கயிறாகிய பூநூல், அது தலைமுடியால் ஆன அந்த பூநூல், அது அணிகின்றான் பெருமான் என்று வருது. அதனால் அப்படிப்பட்ட அந்த உருத்திரனுக்காக, அந்த உருத்திரன் என்று சொல்றதுக்காக நான் ஆறாம் திருமையில இந்த பாடலை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் அதை சொன்னேன். அதனால அருமறை உருத்திரம் கொண்டு மாயனார் அறியா மலர்ச்சேபடி வடுத்தும் தூய அன்போடு தொடர்பினில் இடையரா சுருதி நேயர் எஞ்சினராகி அத்தொழில் தலை நின்றார் சீருத்திரன் சொல்றார். அது எப்படின்றதுக்கு நாம் சொன்னோம், அதாவது மூன்று மறை வேதம் ரிக்கு எதிர் சாமம் என்ற மூன்றா இருக்குது. அந்த மூன்றாக இருக்கிற பொழுது ஒரு ஒரு விஷயம் சொல்றாங்க, அது எங்கன்னா அதர்பண வேதமானு நினைக்கிறேன், அது எந்த வேதம் சேர்ந்த பொதுவா போட்டாங்க. அந்த சிவபெருமானது 108 மந்திரம் இருக்கு இல்லையா, 108 சொல்கிற நாமம் நாமாவடி, அந்த நாமாவடியை சொல்ற பொழுது திரையமூர்த்தையே நமகன் ஒன்று வருதான், திரையமூர்த்தியே நமகன் வருதான், திரையமூர்த்தி என்று வருதான். திரைய என்றால் மூன்றுன்னு அர்த்தம், மூன்று. மூர்த்தம் என்றால் அதை வடிவாக கொண்டவன் அர்த்தம், மூர்த்தம் என்றால் இடமாக கொண்டவன், இடமாக கொண்டதாலே மூர்த்தின் அர்த்தம், திரையமூர்த்தையே நமக என்று வருதான். அந்த திரைய என்பது இருக்கு இல்லையா, வேதத்திரையின் வாங்கும், வேதம் மூன்றாக இருக்கிறது என்று சொல்றது, நான்காக இருப்பது பின்னால் தான், அதர்வடம் பின்னால் தான் வந்தது. எனவே வேதத்திரையை என்றால் வேதம் மூன்றாக இருக்கிறதுன்னு சொல்றது. அந்த அந்த மூன்று வேதத்துல நடுவனா இருப்பது யஜுர்வேதம். யஜுர்வேதத்துல 11வது பகுதி, யஜுர்வேதத்துல 11வது சாப்டர்னு வச்சுக்கலாம், அதுல 6வது சூத்திரம், 11வது பகுதியில 6வது சூத்திரம். 6வது சூத்திரத்துல இந்த உருத்திர மந்திரம் இருக்கிறது.
ருத்ரம் என்பது ருத்ர மந்திரம். ஆறாவது நீங்கள் யஜுர்வேதத்தை பிரிச்சிங்கன்னா யஜுர்வேதத்தில் 11 சாப்டர், அதில் 6வது சாப்டரில் பார்க்கணும், அங்கே திருவருத்திரம் இருக்குதான். அந்த திருவருத்திரம் எப்படி இருக்குது, அதனுக்குள்ளே அந்த சூத்திரத்துக்குள்ளே நடுவில் இருக்குதா, அது நடுவில் இருக்குதுன்ற நடுவில் நான் எங்கே அந்த சூத்திரம் 4 வரையும் வச்சிங்கன்னா, ஒருவேளை 4 வரின்னு சொன்னால் 2வது வரியினுடைய எண்டில் அது இருக்கும், அதான் நடுவில் இருக்கிறது. 3வது வரி அப்புறம் ஆரம்பிக்கும், அப்போ அது நடுவில் இருக்குது. அது எப்படி இருக்குது என்றால், நம சிவாய என்று இருப்பதாலே, நம சிவாய சேன்னு வருது இல்லையா, அப்போ சிவ என்பது நடுவில் இருக்கு, அதில் நடுவில் இருக்குது. யஜுர்வேதம் 11, அதற்கு நடுவில், அதற்கு நடுவில், அதற்கு நடுவில் என்று. அதனால் அது மாணிக்கம் போல், சிவ என்பது மாணிக்கம் போல் பொறியப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக வைத்திருக்கிறார்கள், சிறந்த மந்திரம் அல்லவா என்று. அதனால தான் அது எங்கே இந்த வகுப்பெல்லாம் சொல்லிட்டு வரேன், எங்கே சொல்கிறேன் ஞாபகம் இருக்க மாட்டேன்னு சொல்லலாம். அதாவது மந்திரங்களில் சிறந்த தலையாய மந்திரம் என்பது நமக்கு மூல மந்திரம். அதற்கு அடுத்து தான் பஞ்சபிரம்ம மந்திரம், சடங்க மந்திரம். நாம் சொல்கிற மந்திர வகையை சொல்கிற பொழுது, அதனால் இது மூல மந்திரமாக இருப்பதாலே மாணிக்கம் போல இருக்குதுன்னு சொன்னார். இது அப்படியே நமக்கு சொல்லி வைத்தார் போல அப்பர் பெருமான் பாடுகிறார் என்று அதை எடுத்திருக்கிறாங்க. எல்லாம் பழைய காலத்தில் சொல்கிற விஷயம்தான், நாம் அதை சொல்கிறோம். நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா திருமுறைகளில் சிவாய நமன் சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம், எல்லாம் இருக்குது. நமச்சிவாயன் சொல்கிறாங்க, அதெல்லாம் பார்க்குறோம். சிவாய என்றே இருக்குது, சிவாய என்ற ஒரு சொல்லே நமக்கு இருக்குது, தனியாக இருக்குது. அதுதான் முத்தி பஞ்சாட்சரம் என்று நாம் சொல்கிறோம். அதை அவங்களே அதிகமாக சொல்லலை, நீங்கள் அதுதான் அடிக்கடி சொல்கிறது. நாம் பாட்டுன்னு ஹலோ ஹலோ சிவாய அப்படின்றோம். இதெல்லாம் இது திருவாவூரை ஆதிரத்தை சேர்ந்த நம்ம நண்பர் தான் என்ன பண்ணுறது, அவர் இப்போ இல்லை, இல்லாதவர் போய் குறை சொல்ல கூட. வைத்தியநாதன் அவர் தான் தனக்கு என்று ஒரு அடையாளம் வேண்டும் என்று சொல்லிட்டார். யாரு ஞானசம்பந்தர் அருளாளர்கள்லாம் சொல்லாத ஒன்று நமக்கு வேறு அடையாளம் தான் என்ன அர்த்தம், அவங்களெல்லாம் அடையாளம் வேணும் நமக்கு அர்த்தம், அதுலேருந்து அதுக்கு மேலே ஒரு அடையாளம் வேண்டும்னு என்ன நினைக்கணும். பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்களா, ஆயிரக்கணக்கான பாட்டு பாடுறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல அவர்களுக்கு அந்த ஞானம் வந்து எது பெருமான அருள் உணர்த்த அங்கே சொல்லணும்னு சொல்கிறாங்க, அது மந்திரம் போல பொதிய வைக்கிறார். நம்மளாம் தேடி பார்த்தாலும் தெரியும், நீங்கள் தேடணும் சிவாயனம் எங்கே இருக்குன்னு தேடிதான் தெரியும். இப்போ தேடி அகராஜ கண்டுபிடிச்சோம் நாம் இருக்குது. நான் உட்காந்து தேடினா திருமுறைகளில் 3 வைத்துங்க, மாணிக்கவாசகர் விட்டுருது, 3 தேவர் ஆயிரக்கணக்கான பாட்டில் தேடினா தான் கிடைக்கும், மற்றெல்லாம் அங்கங்கே கிடைக்கும். அப்போ அதை எவ்வளோ மந்திரமாக எண்ணியிருக்கிறாங்க. அதை அப்பர் பெருமான் 5 திருமுறையில் 100 பதிகம் இருக்குது, 5 திருமுறையில் 100 பதிகம், அதில் 51வது பதிகம். எப்படி அங்கே யஜுர்வேதம் 11:6 சொன்னமோ அதே போல 51வது பதிகத்தில் இருக்குது. அதுலேயும் 51வது பதிகத்திலும் அப்பர் பெருமான் 10 பாட்டு தான் போடுவார் எப்பவும், ஆனால் அந்த பதிகத்தில் 11 பாட்டு இருக்குது. அதெல்லாம் பாருங்கள் எப்படி இயல்பாக அமைந்திருக்கு. 51வது பதிகம் 100 பாட்டில் நடுவில் இருக்குது, 51 இருக்குது. 11 பாட்டில் 6வது பாட்டில் இருக்குது, 11 6வது பாட்டாக இருக்குது. 6வது பாட்டை நான் படிக்கிறேன், எழுதியிருக்கார் இவர், சுந்தரம் எழுதியிருக்கார் புத்தகம் உங்களுக்கு இருக்குது. விண்ணினார் பணிந்து ஏத்த வியப்புறும் மண்ணினார் மறவாது சிவாய என்று. மறவாது சிவாய, மனசுக்குள்ள சிவாய சிவாயன்னு ஓடிட்டே இருக்கணும், அது மந்திரம்னார். மறக்காம சொல்லணும்னு சொல்லலை, மறவாமல்னார், நினைப்பில் அது ஓடிட்டே இருக்கணும். மண்ணினார் மறவாது சிவாய என்று எண்ணினார்னார், எண்ணினார்னு சொன்னார். விதி எண்ணும் அஞ்செழுத்தே, நீங்க பெரியவர்களாம் எப்படி ஒரே மாதிரி இருக்காம ஒரே லைன். சிவஞான போரத்தில் தன்னிடலாம் பதி விதி எண்ணும் அஞ்செழுத்தே, எண்ணும் அஞ்செழுத்தேனார், என்ன வேண்டும்னார். என்ன வேண்டும் என்றால் அறிவால் கணித்தல் எழுதுகிறார் சிவஞான முனிவர். மற்ற மந்திரங்களை மனசில் சொல்லலாம், தூல பஞ்சாட்சரத்தையோ சூக்குமத்தையோ மனசில் சொல்லலாம், இது அறிவில் போயிடும்ன்றார், அறிவில் கலக்கணும்ன்றார். அது ஏன் சொல்கிறார், மனத்திலே இருந்தால் மறந்து போகலாம். அதான் சொன்னார், நற்றவா உரை நான் மறைக்கணும் என்றால் அது மனசு, சொல்லும் நா என்றால் அது அறிவில் இருக்குது, சித்தத்தில் இருக்குது. எனவே சுந்தர பெருமான், நான் மறக்கின்ற காலம், என்னை மறக்கின்ற காலம் வரலாம்,
ரொம்ப வயதாகி போய் இறக்கின்ற தருவாயில் இருப்பாங்க. அவங்கள போய் என்ன கேட்குறோம், தாத்தா நான் யாரும் தெரியுதா, யாரும் தெரியுதா, சொல்லுங்க பார்க்கலாம், என் பேர் சொல்லுங்க அப்படின்னா, நான் எல்லாம் தெரியாதுன்னு அர்த்தம், தெரியல சொல்ல முடியலன்னு அர்த்தம், எல்லாம் மறந்து போகிற காலம், நான் என்றது மறந்து போகிற காலம். அப்பொழுது கூட நாக்கு சொல்லுன்ற அது அறிவிலே கடிப்பதால் என்ன சுந்தரர் சொன்னது. அதனால இங்க சிவாய என்று எண்ணினார் அறிவில், அறிவால் கணித்தல் அர்த்தம். இங்க அறிவிலே கணித்தாருக்கு இடமா எழில் வானகம் பண்ணினார் அவர் பாலைத்துறையரே. என்ன அழகா பாடியிருக்கிறார், எவ்வளவு பெரிய அருள் வாக்கு இதெல்லாம் நமக்கு கிடைச்சது, எவ்வளவு பெரிய அருள் வாக்கு. விண்ணினார் பணிந்து ஏத்துகிறார்கள், அவங்க எல்லாம் பணிந்து ஏத்து வியப்புறாங்களா, பெருமான் கிடைக்க மாட்டேன்றாரியா, என்னையா ஆச்சு, என்னையா இங்கயா, இங்கேயே தேடி பார்க்கறோம் ஆளை காணவே என்று அவங்கெல்லாம் வியந்து வியந்து தேடுகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமானை மன்னினார் மறவாறு சிவாய என்று எண்ணினாருக்கு இடமாக எழில் வானகம் பண்ணினார். எழில் வானகம் என்றார் வானவருக்கு மேலாக இருக்கின்ற சிவலோகம். வானகம் என்றால் நேற்று கூட படிச்சோம் திருமந்திரத்துல, மண்ணகத்தான் ஒக்கும் வேதக விண்ணகத்தான் ஒக்கும் இல்லையா, வேதகத்தான் ஒக்கும் படித்தோமே, மண்ணகத்தான் ஒக்கும் வானவன் ஒக்கும் விண்ணகம் வரார், அங்க வானகம் விண்ணகம்ன்றார். விண்ணகம் என்பது சிவலோகம், அதான் இவர் சொல்றார். எண்ணினார் கீழில் வானகம் பண்ணினார், சிவலோகத்தை கொடுக்கின்றான் பெருமான். அவர் எங்கே, பாலைத்துறையர் திருப்பாலையில் இருக்கின்றார் என்று 51வது பதிகம் 6வது திருப்பாடல் அந்த பாடல நடுவில் இருக்கு பாருங்க, ரெண்டு ரெண்டாவது வரி வந்துட்டு நடுவில் சிவாயன் இந்த பக்கம் 2 அடி அந்த பக்கம் 2 அடி நடுவில் வைக்கிறார் சிவாயன். எவ்வளவு பொருத்தமாக இருக்குது, அதான் அந்த உருத்திரம் ஸ்ரீருத்திரத்தில் அப்படி இருக்கிறது. அதேதான் நமக்கு அப்பர் பெருமானும் பாடியிருக்கிறார். அப்ப என்ன, ஸ்ரீருத்திரத்தில் எப்படி இருக்கிறதோ அதே போல இங்க பாடியிருப்பதாலே இந்த பாடலே நமக்கு ஸ்ரீருத்திரம் தான். உங்களுக்கு வடமொழியை இருக்கட்டும், வடமொழி சொல்ல தப்பு கிடையாது, இதையே நீங்க ஸ்ரீருத்திரமா படிக்கலாம், வேற ஒன்று அப்படி எண்ணி படிக்கலாம். போதாதற்கு இன்னும் விளக்கமாக இருந்தா 6ஆம் திருவுரையா இருக்கிற திருத்தாண்டகத்தில் நின்ற திருத்தாண்டகம் படிக்கலாம். எப்படி வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க, நமக்கு வடமொழி காழ்ப்பு இல்லை, அதெல்லாம் வடமொழி தெரியாது வரவங்களுக்கு எப்படி படிப்பாங்க, ஒன்றலாம் தெரியாதவங்களுக்கு போய் எப்படி சொல்றது, நீ அதை படின்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க மலேசியாவுக்கு போனா கவர்மெண்ட் வேலை வேணும்னு சொன்னா மலாய் படிச்சாகணும், மலாய் தெரிஞ்சவங்க தான் அங்கே வேலை கொடுப்பான், நீ இங்கேருந்து போனா கொடுப்பான் வேலை கொடுப்பான், நீ மலாய் படிச்சாகணும் அங்கே, அதான் அடிப்படையாக இருக்குதுன்றாங்க. அந்த மாதிரி இன்னும் ரஷ்யா அரேபியெல்லாம் போனா அந்தந்த மொழி தான் படிச்சாகணும். அந்த மாதிரி நீ சமயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வடமொழி தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லலாம், என்ன ஆகுது, அப்படி ஒரு கண்டனை வைக்கல நமக்கு. அருளாளர்கள் வடமொழியை தெரிந்தவனு ஆனவன் பாடினவங்க தான். அப்பா நீ படிக்கிறோன்னா ஸ்ரீருத்திரம் படிச்சுப்பா, அப்போ வடமொழி இருக்கு பாரு, அவரே ஸ்ரீருத்திரம் படிக்கணும், ஏதோ வடமொழி கத்துக்க போய் முதல்ல அப்புறமா என்று சொன்னாங்களா, அவசியம் இல்லைன்ட்டாங்க. அது வேணாம்ப்பா, நம்ம மொழியில் படி, உன்னுடைய தமிழ் தானே, நாம் பாடுறோம் தமிழில் என்று எவ்வளவு எளிமைப்படுத்தியிருக்கிறார்கள் என்று பார்க்கணும். அதனால இங்கே விண்ணினார் பணிந்து ஏற்ற வியப்புறும் மன்னினார் மறவாறு சிவாய என்று எண்ணினார்க்கு இடமா இடமாக 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 எதை பண்ணார், எழில் வானகம் பண்ணினார் யார், அவர் பாலைத்துறையர் என்று அந்த பாட்டு நம்ம படிக்க வேண்டியது. அது உருதிர பசுபதி ராயனார்ல அந்த பாட்டை எழுதியிருக்கிறாங்க, அதுதான் அவங்க ஸ்ரீரத்தோடு சொல்ல போறோம், பின்னால சொல்ல போறோம், இதை முடிப்போம், புராணத்தை முடிச்சிடுவோம். கரையில் கம்பலை புல்லொளி கரங்கிட மருங்கு பிரசம் மென்புரு மென் சுரும்பு அரைந்திட கருவரால் பிறடும் நிறை நெடுங்கையில் நீரிடை நெருப்பெழுந்து அணைய விரை நெகிழ்ந்த செங்கமலம் செங்கமல மென்புகையுள் மென் மென் பொய்கையுள் மேய்வினர், விரை நெகிழ்ந்து செங்கமல மென் பொய் பொய்கையுள் மேய்விது அப்படின்னார். அதாவது காப்பிய புலவர்களுக்கெல்லாம் இந்த ஸ்டைல் உண்டு, பாடல்கள் இந்த ஸ்டைல் உண்டு, சேக்கிடார் அதை தன்னை வெளிப்படுத்திக்காம அழகா பாடுறார். ஏன்னா இவர் சொல்ல போறது உருத்ரம் சொல்ல போறது, ஸ்ரீருத்ரம் செயல்ற பொழுது வேள்வி வளர்த்தி ஸ்ரீருத்ரம் செய்வாங்க, இங்க அவர் வேள்வி வளர்க்கல, அவர் பாடு புடல போய் தண்ணியில இருந்தா பாட போறார். ஆனால் அந்த ஊர் எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க, கரையில் அந்த கரையில கம்பலை புல்லொலி கரங்கிட, கம்பலை என்றால் ஆரவாரம் அர்த்தம், ஒலி பேர் ஒலி, ஆரவாரம் செய்து பறவைகள் எல்லாம் ஒலிக்கின்றதாம், கரையில் கம்பலை புல்லொளி கரங்கிடனர் ஆரவாரத்தோடு ஒலி கேட்குதாம் பறவைகளுடைய ஒலி. மருங்கு பிரச மென் சுரும்பு அரைஞ்சிட, மருங்கு பக்கத்தில், அது பக்கத்தில் என்ன பிரசம்னா தேன் அர்த்தம்,
தேன் பொருந்திய பூக்களிலே சுரும்புகள் வண்டுகள் மொய்க்கின்றன. கருவரால் பிறரும் நிறை நெடுங்கயல் நீர், மீன் துள்ளுகின்ற நிறைந்த நீர் இருக்கின்ற இடம். கருவரால் என்றால் வரால் மீன், நெடுங்கயல் மீன், பல வகையான மீன்கள் எல்லாம் தண்ணீர் இருக்குதான். அந்த தண்ணீர்ல நெருப்பு எழுந்தது போல செங்கமலம் பூத்தது, தாமரை பூத்ததுன்னு. பொதுவாக தண்ணீர்ல தாமரை பூக்கும், மீன்கள் எல்லாம் துள்ளும், தேன் வண்டு மலர்களை மொய்க்கும் எல்லாம் இருக்குது. இதை ஏன் சொல்றார், இது ஏறக்குறைய வேள்வி இடம் மாதிரி இருக்குதான். வேள்வி இடம் போல் செங்கமலம் எப்படி இருக்குதான், நெருப்பு எழுந்தது போல், நீரிலே நெருப்பு எழுந்தது போல இருக்குதான். வேள்வியினுடைய குண்டத்திலே நெருப்பு எழும். தேன் நெய் ஊற்றுவது போல அங்கே தேன் சிதறுகிறது, வண்டுகள் மொய்க்கிறது. வண்டுகள் மொய்ப்பது மந்திரங்கள் போல, வேத மந்திரம் போல அது ஒலிக்குதான். பறவைகள் எல்லாம் பக்கத்தில் ஆரவாரம், அது மற்ற ஒலிகள். வேள்வி நடக்கிற பொழுது கருவி ஒலிகள், இன்னிசை வாத்தியங்கள், அது போன்ற ஒலிகள் இதெல்லாம் இருக்கும். வேள்வி நடந்தால் இதெல்லாம் இருக்கும். ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். அந்த ஒரே பாட்டில் அதை அடைகிட்டார். திருத்தலையூரில் நீங்கள் போனீங்கன்னா வேள்விச்சாலை போலவே பொய்கைகள் எல்லாம் இருக்குது. வேள்வியிலே நெருப்பு வருவது போல நீரிலே தாமரை பூக்கிறது, தேன் உண்ட வண்டுகள் எல்லாம் தேன் சிதறுகிறது, நெய் ஊற்றுவது போல இருக்குது அந்த நெருப்புல. அந்த வண்டுகள் அறைவது எல்லாம் மந்திரம், வேத மந்திரம் சொல்வது போல இருக்குது. பறவைகள் எல்லாம் ஒலிக்கின்றது வேகமாக, ஆரவாரத்தோடு ஒலிப்பதெல்லாம் கருவிகள் போல, கருவி இசை போல இருக்கிறது என்று. ஏன் சொல்றேன்னா, சிலப்பதிகாரத்தில் சொல்லுவாங்க, அவர் நல்ல சிறந்த புலவர், இளங்கோவடிகள் பாராட்ட வேண்டியதான். அது மாதிரி கம்பரம் பாடுறார், பல இடங்களில் பாடுறார். சேக்கிடார் அதிகமா பார்க்காதவங்க கம்பர் அப்படி சொல்லுகிறார், இளங்கோவடிகள் இப்படி சொல்லுகிறார்னு சொல்லி போறாங்க. இங்க வந்து பார்த்தா தான் தெரியும் என்ன அழகா அவர் சொல்றாரு. அதாவது இந்த லயோலா காலேஜ்ன்றது சினிமா பத்தி கொஞ்சம் நமக்கு நிறைய தெரியும். ஏன்னா அவங்க ஒரு கோர்ஸ் நடத்தணும், அதை ஒரு டைரக்டர் வந்து பேசினார். அது ஏதோ கேள்வி கேட்பாங்க. எஸ்பி முத்துராமன் இப்போ கூட இருக்கார், அந்த டைரக்டர் அவர் தான் வந்து பேசினார். அவர் என்ன சொன்னார், திரைப்படத்துல ஒரு காட்சியை டைரக்ட் பண்றோம், டைரக்ட் பண்ற பொழுது அந்த காட்சியில பார்க்கிறவர்கள், சினிமா உட்கார்ந்து பாக்குறாங்க இல்லையா, சினிமா கொட்டால திரையிலே பார்க்கிற பொழுது அந்த காட்சியை மறந்து போய் ரசிக்கணும், மறந்து போய் ரசிக்கணும். அதை விட்டுட்டு நல்லா டைரக்ட் பண்ணிக்கலாம்ப்பா இந்த இடத்துல என்று சொல்லி டைரக்டர் அப்ரிசியேட் பண்ணா எங்களை அது தோல்வியினர். ஏன்னா அவன் காட்சியை மறந்து என்ன நினைக்கிறான், காட்சிக்குள்ளே போக வேண்டும் தான் நாங்கள் டைரக்ட் பண்றோம். அவன் ரொம்ப அழகா டைரக்ட் பண்ணிருக்கானான்னு சொன்னா என்ன அர்த்தம், காட்சியை மறந்துட்டான், நம்ம ஞாபகம் வச்சுக்கிறான். காட்சியை மறந்து டைரக்டர் ஞாபகம் வந்தால் அது நல்ல டைரக்ஷன் அல்ல. காட்சியோடு ஒன்று போய் அழணும், இல்லை சிரிக்கணும், அந்த உணர்ச்சி வரணும், அதுதான் காட்சி, அதுதான் டைரக்டர் வெற்றின்னு சொன்னார். அதைத்தான் பண்ணார் நம்முடைய சைக்கிள. நீங்கள் அவர் பண்ண டைரக்ஷன் இப்படி, நான் டைரக்ஷன் தெரியவே தெரியாது, நாம் சொன்னதான் டைரக்ஷன் தெரியும். இயல்பாக பாடுறார். திருத்தலையூரில் பாடுற பொழுது பொய்கையில் தாமரை பூத்தது சொல்ல வேண்டியதானே, நீரடி நெருப்பு போல பூத்ததுன்ட்டார். அந்த நெருப்புன்ற ஒண்ணு வச்சதால மற்றெல்லாம் சேர்ந்து போச்சது. தேன் என்பது நெய் போல, வண்டி என்பது வேதா, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல, அவர் ஒரே குறிப்பு தான் கொடுத்தார். நிறை நெடுங்கயல் நீரடை நெருப்பு போலன்னார். நீர்ல நெருப்பு வந்தது போலன்னு சொன்ன உடனே அது யாகம் போல நமக்கு ஞாபகம் வருது. அந்த ஒரு சொல்லினாலே தேன் செதுறுவது போல என்றால் அது நெய்யாக வைத்துக்கணும், ஒலிக்கின்ற வண்டு ஒலியெல்லாம் வேத ஒலியாக வைத்துக்கணும், புல்லொலி ஆரவாரமாக இருக்கிறதுலாம் கருவேசியாக வைத்துக்கணும். இதுதான் டைரக்ஷன், இதுதான் சிறந்த டைரக்ஷன். அங்கே அப்படி கிடையாது. இளங்கோவடி சொல்கிறேன், இளங்கோவடிகளில் மதுரைக்கு புறப்படுறாங்க கண்ணகி கோபுரம். மதுரை தெரிகிறதா தொலைவு தூரத்துலேயே, அந்த பெரிய சிட்டி இல்லையா, அந்த சிட்டி தெரிகின்ற பொழுது இளங்கோவடி என்ன பண்ணிட்டாரு, வேற ஒன்றுமே பாடலை. கண்ணகி கோபுரம் உள்ளே போகிற பொழுது மதுரையிலே அட்டிச்சாலை, நிறைய உணவு சமைக்கின்ற சாலையினுடைய புகை வருகின்றது. கோயில்ல இந்த மாதிரி வேள்விகள்லாம் செய்யறாங்க, வேள்வி புகை வருகின்றது. மாலை மாலையில இருந்து கொண்டு பெண்கள் எல்லாம் கூந்தலை உலர்த்துகிறார்கள், கூந்தலை உலர்த்து அகிர் புகை வருகின்றது. என்னெல்லாம் புகை இருக்குமோ அத்தனை புகை சொல்றாங்க, வேற ஒன்றும் சொல்லல.
மதுரையை பற்றி சொல்ற பொழுது கண்ணகியும் கோவலும் உள்ள போற பொழுது புகை வருது, புகை வருது ஏன் சொல்றார் என்றார். பின்னால மொத்தமா புகை போகுது, இல்லை மொத்தமா புகை வரப்போகுது, மதுரையே பற்றி எறி போகுது. பின்னால மதுரையே பற்றி எறி போ புகையா போக போகுது கண்ணகியால. அந்த குறிப்பினாலே கண்ணகி போற பொழுது நிறைய புகையை பார்க்கிறார், கோவலன் நிறைய புகையை பார்க்கிறான் என்று சொல்றது இன்றைக்கு ஆராய்ச்சி பண்ணுறவங்க சொல்றாங்க. அது நாடக குறிப்பு போல குறிப்பாக சொல்ற விஷயங்கள் அதெல்லாம் ட்ரமேட்டிக் ஐரனி என்று சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி காட்சியினாலே சொல்லுகின்ற ஒரு ஐரணி என்று இன்னைக்கு எழுதுறார். அத அவ எளிதான் பாடுறார், அப்படி எளிதான் பாடுறார். அதே போலத்தான் சேக்கிழாரும் கால இடத்திற்கேற்றார் போல அவர் பாடுவார். அந்த திருவிழி மடலை பாடுற பொழுதும் சரி, ஞானசம்பந்தருடைய சீர்காழி பாடுற பொழுதும் அந்த மாவிலைகளெல்லாம் வந்து தேன் வடியுதான், அது ஒழுகுதான். எது போல என்றால் ஆகுதி வேட்பது போல இருக்குதுன்றார். ஏன்னா வேள்வியை வளர்க்குறவங்க அவங்க எல்லாம் அந்தரர்கள், எனவே ஆகுதி வேட்பது போல அந்த மாவிலைகள் எல்லாம் ஆகுதி வேட்பது போல இருக்குதுன்னு பாடுறோம். அதுபோல காப்பிய புலவர்கள் இணைத்து பாடுவார்கள், அதுதான் அந்த பாட்டு முக்கியம். கரையில் கம்பளை புல்லொளி கரங்கிட, மருங்கு பிரச மென்சுரும்பு அரைந்திட, கருவரால் பிறடும் நிறை நெடுங்கையல் நீரிடை நீரிடை நெருப்பெடுந்து அணைய இறை நெகிழ்ந்த விரைன வாசனை, வாசனை பரப்புகின்ற மனம் பரப்புகின்ற செங்கமல மென் பொய்கை, தாமரையில வெண்டாமரை இருக்குது செந்தாமரை இருக்குது, இது நெருப்பா இருந்ததாலே செந்தாமரை என்று சொல்றார். செங்கமலம்ன்ற வெண்கமலம் அல்ல, இது செங்கமலம்ன்ற நெருப்பு இருப்பது போல அந்த தாமரை பூக்கிறதுன்ற. அப்புறம் தெள்ளு தன்புணல் கழுத்தளவு ஆயிடை செரிய, உள்ளுறப்புக்கு நின்று கை உச்சிமேல் குவித்து, தள்ளு வெந்திரை கங்கை நீர் ததும்பிய சடையார், கொள்ளும் அன்பினில் உருத்திரம் குறிப்போடு பயின்றார் பயின்றார் அப்படின்ற. நாள்தோறும் அதை பயில்கின்றார், நாள்தோறும் ஓதுகின்றார். அது அது வழக்கமா போய் பயில்கள் அல்லும் பகலமாக பயில்கின்றார். ஸ்ரீருத்ரம் ஓதுகிற பொழுது எப்படின்னு ஒரு சொல்றார் பாருங்க. இவர் கொள்கை கழுத்தளவு புனல், கழுத்தளவு தண்ணியில் இருக்கணும், உள்ளுற பூந்து கொண்டு நீர்க்குள்ள உள்ள வந்துடணும், கை உச்சிமேல் வைத்துக்கணும், கையை உச்சிமேல் வைத்துக்கணும். சோழசைல மாலையில சிவபிரகாசர் பாடுறார், திருவண்ணாமலை சுற்றி வரணும், கிரிவலம் வரணும், எப்படி வரணும்ன்றார். தலைவேல கை இப்படி வச்சுக்கணுமா, உன்னுடைய மந்திரங்களை எல்லாம் தோத்தங்கள்லாம் சொல்லிக்கொண்டே அடிமேல் அடி எடுத்து வைக்கணும், அடிமேல் அடி எடுத்து வைக்கணும். எப்ப முடிக்கிறது நம்ம கிரிவலத்தை இல்லையா, அப்படிதான் போகணும். அது கோயில் வளம் போலன்றார், நீ கிரிவலம்னா ரோட்ல போலன்றாரு. பெருமான் இலிங்கமா இருந்தா நீ கோயில் தானே, அது கருவறை தானே சுத்தி வர, நீ கருவறையில் சுத்துவது போல நீ சுத்தணும்னு சொல்ற. நமக்கு இப்ப அப்படிலாம் இல்லை, தைரியமா போலாம், நல்லா காஃபி குடிக்கலாம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம், எல்லாம் சாப்பிட்டு மெதுவாக சுத்தி வரலாம், கிரிவலம் வர்ற பிரச்சனையே கிடையாது நமக்கு, சிரமம் இல்லாம சுத்தி வரலாம். நாங்கள்லாம் ரொம்ப சின்ன பொழுதுல நாங்கெல்லாம் போற பொழுதாவது கல்லு மண்ணுமா இருக்கும், கார்த்திகை தீபத்தின் பொழுது கடுமையான மழை பெய்து ஒரே சேரா இருக்கும், அந்த நிலத்தை உழுதுருக்காங்க இல்லையா சேடை உழறாங்களா அந்த மாதிரி இருக்கும், அப்படிதான் அழிஞ்சு போயிருக்கும். அதுல சில பேர் சைக்கிள் அப்ப வேகமா போவான், சில பேர் அதுல அடிக்கும், மேலதான் அடிக்கும், சேரெல்லாம் அடிக்கும், அப்படிலாம் நாங்க பார்த்துருக்கோம். இந்த அணியண்ணாமலை பக்கம் போனோம்னா ரொம்ப சீர இருக்கும், ரொம்ப சேரா இருக்கும். இப்ப அதெல்லாம் இல்லை, நிறைய அழகா நல்ல பாதை போட்டாங்க, நீங்க கார்லயும் போகலாம், சைக்கிள்ல போகலாம், மோட்டார் பைக்கில் போகலாம். இப்பதான் கொஞ்சம் அந்த பௌர்ணமி தடுத்துருக்காங்களாம், இப்பதான் கார்ல போக கூடாதுன்னு தடுத்துருக்காங்களாம் பலம். அதான் அதை நான் அப்பாவுக்கு சொல்றது, அப்பாவுக்கு வந்து அவங்களால முடிந்தவரையில் நடந்தா வந்தாங்க, எனக்கு தெரியும். ரொம்ப வயதாகி போச்சு, ஏறக்குறைய 80 மேல ஆன பொழுது கூட 80 கிட்ட நெருங்கி போச்சு, 80 கிட்ட நெருங்கி போச்சு அவங்களுக்கு. அப்ப நான் நடந்தா வரேன்றான், நடந்தானே வரணுன்றான், இல்லப்பா வேண்டாம், மோட்டர் அங்க எது இருக்கும், சைக்கிள் ரிக்ஷா கூட இருக்கு, அது கூட வைத்துக்கலாம், கார் இருக்கு, எதுவும் நடக்கணும்னா நடந்து வந்தாங்க. எனக்கு நல்லா நல்லா ஞாபகம் இருக்கு, சுற்றி வந்து மீண்டும் அந்த ரோட்ல சேரும், அந்த ஈசான மூலை இருக்க ஈசான மடம் அந்த பக்கத்தில் ரோட்ல சேரும் இடம், அங்க வரப்பொழுது வெயில் நேரம், அப்ப கார்த்திகை மாதம் வெயில்ல ஏறக்குறைய 1 அப்போ அந்த நேரம், ஏன்னா 3 உள்ள போகணும், திருவண்ணாமலை தீபத்துக்கு உள்ள போயிடும். அதனால 1 வரப்பொழுது அவங்களால ஒன்றும் முடியல, நடந்து அப்படியே தள்ளாடு, எனக்கு பயமா இருக்குது.
அப்படியே கை காமிக்கிறான், இல்லை ஒன்றும் இல்லை வர வரேன்னு அப்படியே தான் வந்தான். அப்படியே வந்து தண்ணியை கொஞ்சம் வாங்கி குடிச்சிட்டு முடிவு பண்ணாங்க. அப்புறம் நான் சொல்லிட்டேன், வேணாம்ப்பா போனான்ட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு என்று. அதுக்கப்புறம் என்னுடைய வற்புறுத்தினால் தான் அவங்க காரில் வந்தாங்க. அப்பயே சொல்லுவாங்க, என்னடா காரில் போகிறோம், என்ன இது சுத்தலாடாது, கிரிவலமாடா வரோம் அப்படின்னு. என்ன பண்ணுறது, அவங்க வேடிக்கையாக சொல்கிறது, இது ஒரு சரிவலம் கிரிவலம் கிடையாது, இதோ சரி ஏதோ கிரிவலம் கிரிவலம் வரல, சரிவலம் வரும், சரி போனால் போகுதுன்னு வரும், பலம் போகாமல் இருக்கக்கூடாதுக்காக வரும்னு சொன்னாங்க. அதனால் அதெல்லாம் அந்த காலத்தில் பெரியவர்கள் அப்படி இருந்தாங்கன்றது பார்க்குறோம். அதுதான் சிவபிரகாசம் சொல்கிற, கிரிவலம் பெறுகின்ற பொழுது தலைமேலே உச்சி மேலே கை குவித்து கொள்ள வேண்டும், உன்னை துரித்து கொண்டே பாட வேண்டும் அல்லவா என்றுதான் சோனசைல மாலையை பாடியிருக்கிறார். அதனால் நாம் என்ன பண்ணலாம், அதெல்லாம் கை மேலாம் குவிக்க வேண்டியதில்லை, சோனசைல மாலை பாடிக்கொண்டு போகலாம். அதான் டாக்டர் மாணி வந்து ஒருவர் செய்தோம், சோனசைல மாலை பாடிக்கொண்டு சுற்றி வந்தோம் ஒரு தடவை. அதான் தெள்ளு தன்புணல் கழுத்தளவு ஆகிடை செரிய உள்ளுறப்புக்கு நின்று கை உச்சிமேல் குவித்து தள்ளு வெண்திரை கங்கை நீர் ததும்பிய சடையார்ல. எப்படி என்ன வேண்டும், கங்கை தேவை வைத்துக் கொண்டிருக்கின்ற பெருமான் அல்லவா. எனவே கங்கை நீர் ததும்பிய சடையார் கொள்ளும் அன்பினில் அவரையே உள்ளத்திலே கொள்ளும் அன்பு என்றால் தியானிக்கின்ற அன்பு, மனசுக்குள்ளே வரும் உள்ளத்திலே கொள்ளுகின்ற அன்பாக அவரையே கொள்ளும் அன்பினில் கொள்ள வேண்டும், அன்பினில் கொண்டு உருத்திரம் குறிப்போடு பயின்றார். அந்த மந்திரத்தை சொல்லி அவனுடைய திருவுருவத்தை ஒன்ன ஒன்னா இருக்கு இல்லையா, ஏன் திருவுருத்திரம் பாடினார், எல்லாமாக இருக்கிறான் பெருமான், எல்லாம் சிவனன் என்றாய் போற்றி என்று சொல்லும் போல எல்லாமாக இருக்கிறான்றதுனால அந்த சிறுவுருவத்தை பாடினால் அவன் கலந்திருக்கிற எல்லா பொருளையும் நான் நினைத்ததாக ஆகும் என்று அதைதான் வைத்து அந்த ஸ்ரீருத்திரத்தை பாடுகிறார். ஏன் அந்த ஸ்ரீருத்திரன் சொல்றாருக்கு அதான் அர்த்தம், தள்ளு வெந்திரை கங்கை நீர் ததும்பிய சடையார் கொள்ளும் அன்பில் உருத்திரம் குறிப்போடு பயின்றார் அப்படின்னா. அது சிவக்கமணியாருடைய உரையை போட்டிருக்காருங்க, இது யோக நிலையின் சித்தியாலாம் அவரு யோக நிலையின்னு சொல்றாருறார், யோக நிலையின் வைத்துக்கணும்ன்றார் அப்படின்றார். அவரு சீக்கிய சபை எழுதுறார், அது யோகம் என்று எழுதுறார் அப்படின்னா. அந்த உருத்திரம் பயின்றார் என்று வர்றதுனால ஓதுதல் என்பதால் தோத்திரம் தான், தோத்திரமாக சொல்றதுதான் அவர் யோகம்னு சொல்றார். யோகத்துல தோத்திரமாக சொல்லாம அப்படியே உள்ளுக்குள்ளதான் நினைக்கணும், மனசுள் தான் நினைக்கணும், வெளியில சொல்லக்கூடாது. தோத்திரமாக பயின்றார், உருதிர தோத்திரமாக பயின்றார், அந்த கிரியை தான், கிரியை முறையில் தான் நம்ம சொல்லணும். ஒரு யோகம்னு எழுதுறார் பெரியவர், அவர் எழுதுறார் யோக நிலையின் சித்தி ஆளா சித்தியால் என்று சொல்றார். சரி, அவர் இதை எழுதுனா அவர் அது ஒரு விளக்கம் எழுதுறாரு, இடுப்பளவு, நான் இப்பதான் பாக்குறது, இடுப்பளவு நீரை நிற்றலே இயல்புக்கு மாறாய், இடுப்பளவு குளிக்கிறதே கொஞ்சம் அதுவே கஷ்டமா இருக்கும், இவர் கழுத்தளவு நிற்கிறார்ன்றார், கழுத்தளவு நிற்கிறார், எனவே அது யோக நிலை அப்படின்னு சொல்றாருன்னு, அதான் அவர் ஒரு எண்ணம் அப்படி சொல்றாரு. சரி, ஸ்ரீருத்திரம் பார்ப்போம். உருத்திரம்னார் அருமறை பயனாகி உருத்திரம்னார், அது முக்கியமா சொல்ல நினைக்க வேண்டியது, அருமறை பயனாகி உருத்திரம்ன்றார். மறைகளுக்கெல்லாம் பயன், மறைகளுடைய பொருளாக இருக்கின்றது ஸ்ரீருத்திரம், எனவே அதை அதை சொல்லணும்ன்ற, மறைகளுக்கெல்லாம் பயன் உருத்திரம். வேதங்களை எல்லாம் சொல்லணும் அவசியம் கிடையாது, இதை சொன்னா போதும்னு அர்த்தம். நான்கு வேதங்களை சொல்லி பெருமானை துதிக்கலாம், அது வேற, அதுக்கு பயனாக இருக்கின்ற இதை சொன்னார் ஞானசம்பந்தர், இன்னும் எளிமையா சொல்லிட்டார். ஸ்ரீருத்திரம் கூட அவர் சொல்லல, வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் விட்டார், பொருள்கிட்ட இவராவது உருதிர பசுபதி நாயனார் சொல்ற பொழுது அப்படி சொல்ல வேண்டும் என்று அருமறை பயன்றார், அருமறை பயனாகி உருதிரம் சேர்க்கிறார். ஞானசம்பந்தர் என்ன சொன்னார், வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் அது சொன்னா போதுன்ட்டார். நம்முடைய சோம்பேறித்தெல்லாம் அவங்களுக்கு தெரியும், இவன் எங்க ஸ்ரீருத்திரம் படிக்க போறான், இவன் எங்க நின்ற திருத்தாண்டகம் படிக்க போறான், அதனால அஞ்சு எழுத்து மட்டும் சொல்லுப்பான் அது போதும்பான். அருமறை பயனாய உருத்திரம் அதனை வறுமுறை பெரும்பகலும் எல்லியும், பெரும்பகல் ஒரு வார்த்தை போடுறார், பகல் சொன்னால பெரும்பகல்னா உச்சி நேரம் கூட அர்த்தம், உச்சி பொழுதும் கூட உச்சி பொழுதிலும்னார்,
அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அர்த்தம் பெரும்பகலும் இரவிலும். எனவே இரவு பகல் என்ற வேறுபாடு சொல்வதாலே பகல் நேரம் முழுவதும் பின்னாலே இரவிலும் அப்படிதான் வைத்துக்கணும். அங்கேயே இருந்தார் அர்த்தம் கிடையாது. இரவும் பகலும் ஆகிய அதை விட்டு வரவே இல்லை அப்படியெல்லாம் அர்த்தம். பெரும்பகல் வரையில், உச்சிப்பொழுது வரையில் அவர் இருந்திருப்பார். அதான் பெரும்பகல் என்ற குறிப்பு சொல்றார். இங்க நமக்கு நம்பியாண்டார் நபிகள் சொல்ற பொழுது அல்லும் பகலும் வருது. அல்லும் பகலும். எனவே ஒரு பூசை நமக்கு பெரும்பகல் வரையில், உச்சிக்காலம் வரையில் வரலாம். எனவே ஸ்ரீருத்ரத்தை பெரும்பகல் அது வரையில் சொன்னார். காலையிலிருந்து பெரும்பகல் வரையில் சொல்லியிருப்பார். பின்னால மறுபடியும் வீட்டுக்கு வந்து மற்ற பூசையெல்லாம் மற்றெல்லாம் செய்திருப்பார், அல்லது வேற ஏதாவது அவருடைய கடமை முடிச்சிருப்பார், மறுபடியும் இரவில் போய் செய்தார் என்ற. அதாவது ஆறு காலம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஆறு கால பூசை போல அர்த்த ஜாம வரையில் செய்திருப்பார் என்று அப்படிதான் வைத்துக்கணும். நாம் நாள்தோறும் அங்கேயே நின்றார்னா அது பொருந்தாது இல்லையா. அப்போ சார் வீட்டுக்கே வரலையான்னு கேட்பாங்க சில பேர் இல்லையா, சாப்பிட்டது இப்போ வரல கேட்பாங்க. அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. ஆறு கால பூஜை செய்வது போல ஆறு காலமும் செய்தார் என்று அல்லும் பகலும் என்று சொல்றேன். அருமறை பயனாகிய ருத்ரம் அதனை வறுமுறை பெரும்பகலும் எல்லியும் வழுவாமை பாருங்க, எல்லியும் பகலும் வழுவாமை செய்தார் என்றார் பாருங்க. எனவே ஆறு காலம் வழுவாமை செய்தார். திருமலர் புகுட்டு இருந்தவன் அனையவர் சில நாள் ஒருமை உற்றிட உமையிடம் மகிழ்ந்தவர் உகந்தார் அப்படின்னார். திருமலர் புகுட்டு இருந்தவன் அனையவர் சில நாள் ஒருமை உற்றிட, அவர் அந்தர தானே, பிராமணர் தானே, இவரு நம்முடைய உருதிர பசுபதி யார். எனவே பிரம்மனைப் போலன்றார். திருமலர் பொகுட்டு என்றால் தாமரையிலே இருக்கின்ற அயன் பிரம்மன், அவன் போன்றவர் என்றார். பிரம்மனை போன்றவர்கள் பிராமணன் சொல்வாங்க. பிராமணர் என்ற சொல்லுக்கு பிரம்மனை போன்றவர்கள் என்பார். பிராமணன் என்ற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். அன்னைக்கு கூட நம்ம சொன்னோம், சதுர்வேத தாத்பரிய சங்கிரகத்துல பிரம்மாதிபதி பிரம்மணோபதினு ரெண்டு வருது. போன வகுப்புல சொன்ன ஞாபகம், சதுர்வேத தாத்பரிய சங்கரகம் என்ற நூலில் அப்பை தீட்சை சொல்ற பொழுது பிரம்மபதி பிரம்மபதி பிரம்மணபதி ரெண்டு வருது. பிராமணனுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார் என்று சொல்றார் பெருமானை, பிரம்மனுக்கும் தலைவனாக இருக்கிறார் என்று சொல்றார். அதுபோல பிராமணர் இருந்தால் பிரம்மனைப் போல இருக்கின்றவர்கள் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், பிரம்மத்தையே எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் பெருமானை, பிரம்மத்தை எண்ணிக்கொண்டு, பிரம்மன் அல்ல அயன் அல்ல, அயன் போலதான் அவர்கள் பிராமணர்கள். இருந்தாலும் பிராமணர் என்ற சொல்லுக்கு வேதங்களை ஓதிக்கொண்டிருப்பதாலே பிரம்மனைப் போல, ஏன்னா பிரம்மன் வேதம் ஓதிக்கிட்டு இருக்கான், அவன் சொன்ன வேதத்தை எல்லாம் அவன் படிக்கிறான், எனவே பிரம்மனைப் போல. அந்த அந்த வேதம் சொல்லுகின்றது எது, பிரம்மத்தை சொல்லுகிறது. எனவே பிரம்மத்தையே நாடிக்கொண்டிருப்பதாலே அவர்கள் பிராமணர்கள் என்று ரெண்டு அர்த்தமா சொல்றான். அதை இவர் சொன்னார், திருமலர் பொகுட்டு இருந்தவன் அனையவர் பிரம்மனைப் போலன்னு சொல்லிட்டார். அனையவர் சில நாள் ஒருமை உற்றிட என்றார். சில நாட்கள் ஒருமையோடு என்றால் உயர்ந்த நிலையிலே யோகத்தில் இருந்துட்டார். இங்கதான் யோகம் சொல்றார் சேக்கிடார். பொதுவா உருத்ரம் சொன்னான்னு சொல்லிட்டு சில நாள் ஒருமை உற்றிடனார் பாருங்க, சில நாள் அந்த யோகத்தில் போயிட்டார், உயர்ந்த நிலைக்கு போயிட்டார், எல்லாவற்றையும் மறந்து போயிட்டார். சில நாள் ஒருமை உற்றிட உமையிடம் மகிழ்ந்தவர் உந்தார். அந்த அந்த யோக நிலையிலே போய் எண்ணியதாலே தோத்திரத்தினாலே சொல்லி அதுக்கப்புறம் யோக நிலைக்கு போறார். அப்ப என்ன தெரியுது, கிரியை என்பது அவருக்கு ருத்ரம் தோத்திரம் தான், உபச்சாரங்கள்ல தோத்திர உபச்சாரம் தான் செய்தார். அதுக்கு அடுத்த நிலை யோகத்துக்கு சில நேரம் போனார், சில நாட்கள் அங்கே அதே நிலையில இருந்தார், சிவயோக நிலையில இருந்திருக்கிறார் என்று தெரியுது. அது வாய்க்கும். இந்த மாதிரி இரவும் பகலும் விடாமல் உருத்திரம் ஓதினால் நிச்சயமா வாய்க்கும் அது. அதனால் சில நாள் ஒருமை உயிட்டிட, ஒருமை என்றால் யோகம் நடத்தும். அந்த நிலைக்கு சென்ற உடனே உமையிடம் கொண்டவர் மகிழ்ந்தார்.
உமையை மகிழ்ந்தார், ஒரு கூட்டு வைத்த பெருமான் அதை மகிழ்ந்தார், இப்படி ஒரு ஆள் இருக்கிறானா என்று மகிழ்ந்தார். ஒருத்தர் காதல் அன்பர் அருந்தவ பெருமையும் கலந்த வேத மந்திர நியதியின் மிகுதியும் விரும்பி ஆதிநாயகர் அமர்ந்த அருள் செய்ய மற்றவர்தாம் சீதிலா நிலை செவ்வொரு எல்லையில் சேர்ந்தார். சிவபுரி என்ற சிவபுரம் அல்லது சிவபுரி என்றால் சிவலோகம், அங்கே சிவலோகம் செல்கிறார் அப்படின்ற காதல் அன்பர் தம் அருந்தவ பெருமையும் கலந்தது. அவ்வப்பொழுது யோக நிலையிலே இருந்து வந்ததாலே அந்த ஞானத்திற்கு போகிறார். யோக நிலையிலே இருந்து அடுத்து ஞானத்துக்கு போனதாலே காதல் அன்பர் என்ற அந்த அன்பு என்பது ஞானம் தானே, அந்த ஞான நிலைக்கு சென்றார். அருந்தவ பெருமை என்ன, பெரும் காதலோடு இருக்கின்ற அவருடைய அந்த பெருமை. வேத மந்திர நியதியின் மிகுதியினர், பொதுவாக வேதங்களை சொல்வாங்க, இவர் மிகுதியாக சொன்னவர், இரவும் பகலும் விடாமல் சொன்னவர், எனவே மிகுதியும் விரும்பினார். ஏன்னா திரு உருத்திர பெருமான் உருத்திர பொருளாக இருக்கிறான் பெருமான், உருத்திர பொருளாக இருக்கின்ற பெருமானை அந்த மந்திரத்தை இடைவிடாமல் அந்த வேத மந்திரம் இருக்குதே, நாம சிவபூஜையில் சொல்ற மாதிரி அங்க மந்திரமோ பஞ்சபிரம மந்திரமோ கிரியா மந்திரமோ அர்ச்சனா மந்திரமோ அல்லது மூல மந்திரமோ அல்ல, இது ஸ்ரீருத்ரம் முழுமையா சொல்றாரு. அவர் எங்கெல்லாம் கலந்திருக்கிறாரோ எல்லாவற்றையும் சொன்னார், அவருடைய வியாபக நிலையே எண்ணி பாண்டார். ஸ்ரீருத்ரத்துல மொத்தம் அவனுடைய வியாபக நிலையே சொன்னதாலே அது ஒரு நாள் அல்ல இரு நாள் அல்ல பல நாள் சொன்னதால் வேத மந்திர நியதியின் மிகுதியினர், அதை முறையாக சொல்ல வேண்டும் என்று தவறாமல் செய்தார் இல்லையா. மிகுதியும் விரும்பினார் பெருமான், விரும்பி ஆதிநாயகர் அமர்ந்து அருள் செய்தார். இந்த இப்படி உத்தரத்தை சொல்றான் அல்லவா என்று. அப்போ படமொழியிலே சொன்ன வேதம் தான் மந்திரம் தான், ஆனால் பெருமான் அதை ஏற்று அமர்ந்து அருள் செய்தார் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். ஆதிநாயகர் அமர்ந்து அருள் செய்ய மற்றவர் தான் சீதிலா நிலை சிவபுரி எல்லை சேர்ந்தார், சிவபுரத்திலே சேர்ந்தார் என்று அந்த பயனாக சொன்னார். அடுத்து நீடும் அன்பினில் உருத்திரம் ஓதிய நிலையால் ஆடு சேவடி அருகுறனர், அடுத்த பாட்டு இவர் சொல்றார். அதெல்லாம் சேக்கிடாருக்கு திருவுருளாலே உணர்த்தப்படுவது. சிவபுரி சேர்ந்தார், சிவலோகம் சேர்ந்தார், உருத்திர பசுபதி அல்லவா, உருத்திரமே ஓதினார் அல்லவா, எனவே சேவடி அருகுன்னர். அருகு என்று சொன்னால் சாமீபம், சாமீப நிலைக்கு செல்லுகிறார். சேவடி கலக்கல, கலத்து இரண்டர கலக்கல. நீடு அன்பினில், நீடும் அன்பினில் உருத்திரம் ஓதிய நிலையால் ஆடு சேவடி அருகு, ஆடுகின்ற சேவடியாக இருக்கின்ற பெருமானுடைய திருவடி அங்கே சாமீபமாக சென்றார். அருகுற அணைந்தார், அணைந்தவர்க்கு அணைந்தனர் அவர்க்கு பாடு பெற்ற சீர் உருத்திர பசுபதியாராம் கூடு நாமம் நிகழ்ந்தது. அந்த பெயர் அவருக்கு நிலைத்ததுன்ற பெருமான் அருளால் ருத்திரம் ஓதியதாலும் அவருக்கு பசுபதி என்பதாலும் உருத்திர பசுபதியார் அவருக்கு உருத்திர பசுபதி என்ற பெயர்ந்தார். இங்க நீங்க பார்க்கணும், இந்த நம்பியாண்டார் நம்பிகள் சுந்தர ரெண்டு பேரும் உருத்திர பசுபதி உருத்திர பசுபதினு சொல்றாங்க. சேக்கிழார் சொல்ற பொழுது மூன்றாவது பாட்டில் சொல்றார், செங்கன்மால் விடையார் செடும் பொன்மலை வள்ளி பங்கனார் அடிமை திறம் புரி பசுபதியார். அவருக்கு பெயர் பசுபதி, அந்த பசுபதி என்பது உருத்திர பசுபதி என்று மாறியது என்ற அதான் பின்னால் அவர் பயன். அப்ப அடியார்களுக்கு சில பெயர்கள் தீட்சா நாமம் போல மாறுகிறது. ஞானசம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும் சுந்தரருக்கும் அப்படித்தானே, மாணிக்கவாசகம் அப்படித்தானே, அவங்கெல்லாம் ஏற்பெயர் எல்லாம் தீட்சா நாமம். அதுபோல பசுபதி என்ற பெயர் உருத்திர பசுபதியார் என்று வந்தது. பாடு பெற்ற சீர் உருத்திர பசுபதியாராம் கூடு நாமம் நிகழ்ந்தது குபரையும் போற்ற. அப்ப இன்னைக்கு பசுபதியின்னு சொன்னா தெரியாது, உருத்திர பசுபதியார்னு தெரியும், அவர் பெயர் ஏ பெயர் தான், உருத்திர பசுபதினாலும் தெரியும் அடிப்படையா. அதான் நீடும் அன்பினில் உருத்திரம் ஓதிய நிலை, அதனால் ஆடு சேவடி அருகுற்றார். பாடு பெற்ற உருத்திர பசுபதியாராம் கூடு நாமம் நிகழ்ந்தது குபரையும் போற்றன் சொல்லிட்டு அப்புறம் அயல்கொள் முக்குடுமி படையார்னர்,
முக்குடு மீன்மர், மூன்று தலை, மூவிலை, மூவிலை சூலம், சூலத்தை வைத்திருக்கின்ற பெருமான். அயில்னா கூர்மை அர்த்தம், கூர்மை பொருந்திய அந்த மூன்று குடுமி என்றால் உச்சின் அர்த்தம். மூன்று முத்தலை வேல், முத்தலை வேல்னு சொல்லுவாங்க திரிசூலத்தை. திரிசூலம் வைத்து பெருமான் வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த படையார்னர். திரிசூலப்படை வைத்துக் கொண்டிருக்கின்ற பெருமான் அவருடைய அருளால் பயில் உருத்திர பசுபதியார் திறம் பரசினேன். பெருமானுடைய திருவருளாலே நான் உருத்திர பசுபதியாருடைய பெருவையெல்லாம் பரசினேன் என்றால் வாழ்த்தினேன்ற வணங்கினேன். வாழ்த்து பரசுதல் என்றால் துதித்தல், நான் துதித்தேன்ற உருத்திர பசுபதியாருடைய வரலாற்றை சொன்னேன்னு சொல்லாமே பரசின்ன. உருத்திர பசுபதியார் திறம் பரசி, பரசி என்றால் வாழ்த்தி. எயில் உடை தில்லை எல்லையில் நாளை போவாராம் செயல்விடை புறம், செயல்விடை புறத்திருத்தொண்டர் திறத்திரையும் ஒழிவாம். புறத்திருத்தொண்டர்னர் அகம்படி தொண்டர் என்று தெளிவா இருந்தவர்கள் சொல்ற மாதிரி இவரை புறம் திருத்தொண்டர்னர். இவர் வெளியிலே சுத்திட்டு இருந்தார் இல்லையா, உள்ளதே போல இவர். அதனால எயில் உடை தில்லை, எயில்னா இது மதில்கள், மதில்கள் இருக்கின்ற தில்லை அதனுடைய எல்லையில் தான் இருந்தாராம். தில்லையினுடைய எல்லையில் தான் இருந்தார், உள்ள போகல. ஏன்னா அதை படிக்க போறோம். திருநாளை போவார் எயில் உடை தில்லை எல்லையில் நாளை போவார்னு பெயர் வருது. அவருடைய பெயர் நாளை போவார் என்று சிறப்பு பெயராக வருது. நாளை போவாராம் செயல்விடை புறத்திருத்தொண்டர் திறம், புறத்திருத்தொண்டர் திறத்தை மொழிவாம் என்று திருநாளை போவாருடைய வரலாற்றை சொல்கிறான் வருது. அது இருக்கட்டும். இப்போ அந்த ஸ்ரீருத்ரத்தை பற்றி கொஞ்சம் விளக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு நான் நோட்ஸ் தரேன். நோட்ஸாக தந்தால் புரியாதுன்னு நினைக்கிறேன். அது என்னன்றது மட்டும் குறிச்சுக்கிட்டு வரலாம், நீ குறிப்பிட குறிப்பெடுக்கலாம், நான் பின்னால் அவங்களை எழுதி அனுப்புகிறேன். சில குறிப்புகளை தேன கிடைக்கல, அவசரமாக சில குறிப்பு தான் கிடைச்சிது, அதை மட்டும் நீங்க சொல்றேன். அதான் முதலாவதாக வேதம் நான்கு என்று இருந்தது மூன்றா சொல்லணும், அந்த மூன்றுல தான் நடுவில் இருக்குதுன்னு தீர்வுதல் சொல்றோம். எனவே வேதம் நான்கு என்பது பின்னால்தான் மூன்றாக கொள்ளுதல் மரபு. அதை சிவபெருமானுடைய நாமாவளியிலேயே வேதங்கள் மூன்று என்று வருது, வேதத்திரையினை சொல்றான். அது வேதங்களை பற்றியெல்லாம் பல பேர் ஆராய்ச்சி பண்றாங்க, பிஹெச்டி கூட பண்ணியிருக்காங்க, கேரளாவில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அது ஒருவருடைய புத்தகம் எனக்கு கிடைச்சிருக்கு, அது பெயரே தத்துவமசின் பெயர், அந்த நூலுக்கே தத்துவமசின் பெயர். அது அவர் என்ன எழுதுறார், வேதம் மூன்று மூன்று என்று சொல்றதுக்கு என்ன காரணம்ன்றது பொதுவாக என்ன சொல்லுவோம், நாம கூட சொல்லுவோம், அதை கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞானகாண்டம் என்ற மூன்று பகுதியா இருக்கு இல்லையா, அந்த மூன்று பகுதியைத்தான் வேதம் மூன்றுன்னு சொல்றது. வேதம் மூன்று அல்ல, நான்காகத்தான் வியாசர் தொகுத்தார். ஆனால் வேதம் மூன்று என்பது எது என்றால், வேதத்தில் உட்பிரிவா இருக்கின்ற கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞானகாண்டம் அதுதான் மூன்று. மூன்று பிரிவா இருப்பதைத்தான் மூன்று மூன்று சொல்றாங்கன்னு எழுதுறாங்க. அது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, மந்திரம், பிராமணம், உபநிடதம் என்று மூன்றா இருக்குது வேதம். நீங்க எதை எடுத்தாலும் மந்திர பாகம், பிராமண பாகம், பிராமணம் பிராமண பாகம், உபநிடதம் உபநிடத பாகம் மூன்றா சொல்றார். மந்திரம் என்பது எந்தெந்த தெய்வங்களுக்கு எந்தெந்த மந்திரங்கள், கிரியைகளுக்கெல்லாம் என்னென்ன மந்திரங்கள் என்றெல்லாம் அதுல வருதான் மந்திர மந்திர பாகத்துல. பிராமணம் என்று சொன்னால் சடங்குகள், இந்த ரிச்சுவல் சொல்ற செரிமனிஸ், ரிச்சுவல்ஸ், என்னென்ன சடங்குகள் அதையெல்லாம் சொல்றது பிராமணங்கள். உபநிடதம் என்பது ஆராய்ச்சி, பிரம்ம ஆராய்ச்சி, ஞான ஆராய்ச்சி சொல்றது என்று அப்படி மூன்றா இருக்குது. மந்திரம், பிராமணம், உபநிடதம் என்று மூன்றா இருக்குது என்று ஒரு கருத்து உண்டு. வேதம் மூன்று என்பதற்கு இப்படிலாம் சில விளக்கங்கள் கொடுக்குறான். இல்லை இல்லை மூணு தான், எருக்கே சாமன் தான் அதர்வனம் பின்னால வந்ததுன்னு சொல்ற வழக்கம் இருக்கு, அதுவும் இருக்கு, அதையும் நம்ம மறுக்க முடியாது. அதுக்கப்புறம் ஸ்ரீருத்ரத்தை பற்றி சொல்ற பொழுது வேதத்தை புருஷனாக சொல்ற, வேத புருஷன், வேத புருஷன் சொல்வான். வேதத்தை புருஷனாக சொன்னால் ஸ்ரீருத்ரம் இருக்குதே அது கண் போலன்றான்.
வேத புருஷனுக்கு கண் போல ஸ்ரீருத்ரம். ஐந்து எடுத்து இருக்கு இல்லையா, அது கண்மணி போலன்றான், பாவை போல. அப்புறம் பாடுறா இல்லையா, நிழலாடு பாவா என்றார். கண்ணே கண்ணின் மணியே நிழலாடு பாவா என்றார் இல்லையா. கண் போல இருப்பது ஸ்ரீருத்ரம், அதுல இருக்கிற ஐந்தெடுத்து கண்மணி போலன்றார். அது ஒரு பகுதி. இது வந்து சதுர்வேத தாற்பரிய சங்கரம் புக்கில் இருக்குது. இப்ப நான் சொல்ற வேத புருஷன் ஸ்ரீருத்ரம், அதுக்கு கண்ணு ஐந்தெழுத்து கண்மணி என்பது சதுர்வேத தாற்பரிய சங்கரத்தில் அது இருக்குது. அதுக்கடுத்து அப்பைய தீட்சித்துடைய சிவதத்துவ விவேகம் இருக்குது, அது பிரம்ம தர்காஸ்தவன் அவங்க பேர் சொல்றாங்க, வடமொழியில் பிரம்ம தர்காஸ்தவன் சொல்றாங்க. அதை சிவஞான முனிவர் சிவதத்துவ விவேகம் எழுதியிருக்கிறார். நான் அதை என்கிட்ட இருக்குது, அதை நான் மேற்கோள் காமிச்சு உங்களுக்கு சொல்றேன், எழுதுறேன், குறிப்பில் எழுதுறேன். அதில் மேலானவை வேதங்கள், முதல்ல வேதங்கள் மேலானவை, அதைவிட ருத்ரம் மேலானது என்றார். சிவதத்துவ விவேகத்தில் வேதங்கள் மேலானது தான், அது எல்லா தெய்வங்களும் சொல்றது, எல்லா தெய்வங்களும் குறிக்கிறதுனால அதைவிட சிறந்தது பெருமானை மட்டுமே சொல்றது. ஸ்ரீருத்ர பகுதி பெருமானை மட்டுமே சொல்றதுனால ஸ்ரீருத்ரம் சிறந்தது. அதைவிட ஐந்தெழுத்து சிறந்தது. அதைவிட ரெண்டு எழுத்து சிவ என்பது சிறந்தது என்று சொல்றாங்க. இது சிவதத்துவ வேகத்துல வேதம் சிறந்தது, அதைவிட சிறந்தது உருத்திரம், அதைவிட சிறந்தது ஐந்து எழுத்து, அதைவிட சிறந்தது சிவ என்ற எழுத்து என்று சொல்றாங்க. ஏன்னா இந்த நாமெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூடாது என்பதனாலே சிவ என்ற எழுத்து சிறந்தது என்கிறார். அதுக்கப்புறம் திருமால் வந்து வேதபுருடனாம் திருமால், வேதபுருடனாம் திருமால் சிவனை இதயத்தில் வைத்து பாராட்டுகிறான். நமக்கு தெரியும் இதயத்தில் வைத்து பாராட்டுகிறான். அப்பர் பெருமான் நான்காம் திருமுறையில் பாடுறார் விண்ணகத்தான், நாலாம் திருமுறை வருது, விண்ணகத்தான் மிக்க வேதத்துள்ளான்னர், விண்ணகத்தான் மிக்க வேதம்னர். நீங்க திருமந்திரம் பின்னால படிக்க போறோம், அதுல வேதாந்தம் சொல்லுவார். வேதாந்தம் சொல்லிட்டு மிக்க சித்தாந்தம் வேதாந்தம் பொதுவா சொல்லிட்டு மிக்க சித்தாந்தம் அர்த்தம், அதை காட்டிலும் சிறந்ததுன்னு அர்த்தம். அதனால விண்ணகத்தான் சொல்லிட்டு மிக்க வேதம் என்றால் வேதத்துல மிகுந்தது உபநிடதங்கள், ஞானகாண்ட பகுதி. அதைத்தான் சொல்றாங்க, நாம கூட திருமுறைகளை வேதம் என்று சொன்னால் ஞானகாண்டம் தான் சொல்லணும், கர்மகாண்டம்லாம் நமக்கு கிடையாது. ஞானகாண்ட பகுதிதான் நாம் வேத வேதம் சொல்றோம். எனவே அது கடவுளை பற்றி ஆராய்ச்சி அந்த வேதாந்தத்தின் உச்சியில் படுத்தது சித்தாந்தம் என்று நாம் சொல்றோம் இல்லையா. எனவே மிக்க வேதத்தான் என்று சொன்னால் வேதாந்த பொருளாக இருக்கிறான் நம்முடைய பெருமான், வேதாந்த பொருளாக இருக்கிறான், விண்ணகத்தானாக இருக்கிறான். திருமால் அகத்தான், திருமாலுடைய உள்ளத்தில் இருக்கிறான். நான்காம் திருவுருளே திருமால் அகத்தான் என்று அவர் சொல்றார். அப்பர் பெருமான் பாடுறார் திருமான் இதயத்திலே இருந்து கொண்டிருக்கிறான் அப்படின்றார். பையம் சுடர்விடு நாகப்பள்ளி கொள்வான், நாகனிலே இருக்கின்றான், நாகப்பள்ளி கொள்வான், பாம்பு மேல் படுத்துட்டு அப்படி படுத்துக் கொண்டிருக்கிறது உள்ளத்தான், உள்ளவே இருக்கிறார். அரிதுயில இருக்கிற பொழுது அம்ச மந்திரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார், அஜமா மந்திரமாக சொல்லுகிறார் என்ற வார்த்தையே. பையன் சுடர்விடு நாகப்பள்ளியான், பள்ளி கொள்வான், பள்ளி கொள்வான் உள்ளத்தான், அந்த உள்ளத்திலே இருக்கிறான். நாலாம் தேர்வுல வருது. அதற்கு அடுத்தது இப்ப சொன்ன அந்த எதிர்வேதத்தின் நடுவில் இருக்கிறான்னு சொன்ன இல்லையா, வெண்ணினார் பணிந்தேத்தும் வியப்பூர் மன்னினார், இப்ப பணிந்து சிவாயனம் என்று எண்ணினார்க்குன்னு. அதுபோல அங்க ஸ்ரீருத்ரத்துக்கு நடுவில் இருக்கிறதால சிவாய என்று சொல் இருக்கிறது என்று அதை விளக்கிறான். அது இப்ப நான் சொன்ன விளக்கம் தான்.
அதை விளக்குறாங்க. அதே போல் நீங்கள் திருக்குறுந்துறையில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் திருவிழா அது இருக்கிறது என்று அவர் எழுதுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீருத்திரத்துக்குள்ள போனீங்கன்னா உயிர்ப்பொருள் உயிர் அல்லாத பொருள் எல்லாவற்றையும் சொல்றாங்க, வரிசையா சொல்றாங்க, வரிசையாக சொல்லி எல்லாவற்றில் இருப்பதாலே கலப்பை சொல்லுகிறார். ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறான் என்ற அந்த கலப்பை சொல்லுகிறார். நீங்க அதை எப்படி வைத்துக்கணும், ஒன்றாய் வேறாய் உடனாய் அத்வைத நிலம் அடிக்கடி சொல்றதுதான் அது. ஒன்றாய் என்று சொல்ற பொழுது இறைவன் கலந்திருக்கிற கலப்பு நிலையை குறிக்கிறது முதல்ல. வேறாய் என்று சொன்னால் கலந்திருக்கிற பெருமான், வேறாய் என்று சொன்னா என்ன அர்த்தம், இயக்குகிறான் அர்த்தம், இயக்குகிறான் நம்மை எல்லாவற்றையும் இயக்குகிறான் என்பதனாலே வேறாய். உடனாய் என்று சொன்னால் உயிர்களுக்கெல்லாம் அறிவிக்கின்றான், உடனாய் இருந்து அறிவிக்கின்றான் அர்த்தம். அப்படிதான் வைத்துக்கணும். அப்போ கலப்பினாலே ஒன்றாய், இயக்கம் இயக்குவதாலே வேறாய், நம்மோடு இயங்குவதால் உடனாய். நீ பார்க்கிற அவன் பார்க்கறான், காண்பார் யார் கண்ணுதலாய், காட்டா காலைன்னு சொன்னார் இல்லையா, அவனே இருந்து காட்டுகிறான். காரைக்கால் அம்மையார் அழகா சொன்னாங்க அந்த பாட்டு, என்ன அருமையான பாட்டு, அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானேன்னு. இந்த காட்டு உபகாரம் காணும் உபகாரத்தை என்ன அழகா பண்ணான், அறிவானும் தானே எல்லாவற்றையும் அறிகின்றவன் அவன். அவன் யாருக்காக அறிகிறான், வாத்தியார் ஏன் பாடத்தை படிக்கிறார், மாணவர்களுக்காக தான் படிக்கிறார், அவருக்காக அவர் தான் இருக்க படிச்சு படிச்சாச்சு. அறிவானும் தானே என்ன இருக்கு, அறிவிப்பான், அறிவிப்பான் என்பதுதான் காட்டு உபகாரம். அறிவானும் தானே என்றால் வியாபக நிலையே முற்றுணர்வாய் இருக்கிறான் அர்த்தம். அவனுடைய எட்டு குணங்கள்ல ஒன்று முற்றுணர்வு, இயற்கை உணர்வு முற்றுணர்வு. அறிவான் அவனை யார் சொன்னாங்க, அவனே அறிகிறான். எனவே இயற்கை உணர்வு முற்றுணர்வு அறிவானும் தானே. அதை எப்படி சொன்னார், அவன் தான் அப்படி வேற யாரும் கிடையாண்டார். அறிவானும் தானே என்றால் தானே அறிகின்றவன் யார், அவன் ஒருத்தன்தான். மற்றவங்க எல்லாரும் யாராக இருந்தாலும் சொல்லித்தான் அறிகிறோம், நாமே அறிவது கிடையாது, நாமே என்ன அறிகிறோம், ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் எழுதி வைக்க பிரமா உட்காந்து படிச்சுட்டு இருக்கணும், இந்த பக்கம் ஒரு புஸ்தகம் இந்த பக்கம் ஒரு புஸ்தகம், அவர் என்ன சொன்னார் இவர் என்ன சொன்னார், நீ என்னடா சொல்ற, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க என்றா. நம்முடைய அறிவு அவ்வளவுதான், அறிவை விளக்க வேண்டியதா இருக்கு. இவங்கெல்லாம் பெரியவங்களாம் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது, பெசாம உட்காந்து வேண்டியதுதான் இல்லையா. அப்ப அறிவானும் இவங்கெல்லாம் யார் சொன்னாரு, பெருமான் உள்ளின்று உணர்த்துகிறான். அவனுக்கு யாரா சொன்னது, யாரும் இல்லை. அறிவானும் தானே என்றால் தானே அறிகின்ற பெருமான ஒருத்தம்தான். அது மட்டுமல்ல, அறிவுக்கு என்ன சிறப்பு என்றால் அவன் அறிந்தது மட்டுமல்ல அறியாதவளுக்கு அறிவிக்கணும், அதுதான் அர்த்தம். படிச்சு பேசாம வச்சிருக்கான், எல்லாம் படிச்சிருக்காரு சார், கேட்டா சொல்ல மாட்டாருமா சில பேர் இல்லையா, எல்லாம் நல்லா தெரியும் ஆனா சொல்ல மாட்டாருங்க அதெல்லாம் அப்படி அதல்ல. படிச்சா சொல்லணும், அறிவிப்பான், அறிவிப்பான்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் ஆரம்ப பள்ளியிலேருந்து பார்க்கலாம், ஆரம்ப பள்ளியிலேருந்து நீங்க காலேஜில் கூட பார்க்கலாம். நல்ல ஆசிரியர் நான் சொல்றேன், நல்ல ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, போர்டில் எழுதி போடுவாங்க, போர்டில் எழுதி போட்டுட்டு கீழே சுற்றி வருவாங்க, மாணவர் சரியா எழுதுறாங்களான்னு பார்ப்பாங்க, என்னடா சரியா எழுதுறா சரியா எழுதுறான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா, நான் படித்த பள்ளிக்கூடம் அப்படி, நான் படித்த ஆரம்ப பள்ளியும் அப்படி, உயர்நிலை பள்ளியும் அப்படி, உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு தேர்வு நேரம், குவார்ட்டர்லி எக்ஸாம், காலாண்டு தேர்வு, ரொம்ப சின்னதான், ஆறாவது போய் ஏழாவது படிக்கிறப்போ, ஏழு அல்லது எட்டாவது படிப்பேன். அப்போ இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இருக்கு இல்லையா ஆங்கிலத்தில், கம்பேரிட்டிவ் ஆசூர் ஆசு போடுறதுல ஆஸ் ஆசு போடுறது இருக்கு இல்லையா, வெரி ஃபியூ எல்லாம் போடுற இல்லையா, சூப்பர்லேட்டிவ் கம்பேரிட்டிவ்னு சொல்றாங்க இல்லையா, அதை கற்றுக் கொடுத்தாங்க அந்த காலத்தில். அதை கற்றுக் கொடுக்குற பொழுது காம்பவுண்ட் சென்டென்ஸை சிம்பிள் சென்டென்ஸாக ஆக்கணும், இது அந்த காலத்து ஒரு விஷயம். அந்த காம்பவுண்ட் சென்டென்ஸை சிம்பிள் சென்டென்ஸ் ஆக்குறதுக்கு இந்த அண்டுன்னு போட்டே எழுதியிருப்பாங்க, கன்ஜெக்ஷன் போட்டு அண்டுன்னு போட்டு எழுதிருப்பாங்க இல்லையா, அதை ஒரே வழியாக சொல்லணும்னு சொன்னால் இன்ஃபைட் ஆஃப்னு போடணும், இன்ஃபைட் ஆஃப் பீயிங் போடணும், அது கற்றுக் கொடுப்பாங்க, இன்ஃபைட் ஆஃப் பீயிங் இன்னு போட்டால் அது வந்துடலான்னு சொல்லி கொடுப்பாங்க.
நான் என்ன பண்ணிட்டேன், அது எழுதுறேன், எழுதுற பொழுது எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. இன்சைட்டுன்னு எழுதுற பொழுது ஐஎன் போட்டுட்டு எஸ்பிஐ ஜிஹெச்டி போட்டேன், இன்சைட் ஆஃப் என்ன அப்படி ஞாபகம் எனக்கு. இன்சைட் ஆஃப் எஸ்பிஐ ஜிஹெச்டி போட்டு இன்சைட் ஆஃப் எழுதுறேன். காலாண்டு தேர்வில் சூப்பர்விஷன் வராங்க இல்லையா, இன்விலேட் பண்ணுறாரு டீச்சர், அவர் சுற்றி வந்து பார்க்குறார், தப்பாக எழுதியிருக்கிறேன் விட்டுட்டு போகலாம், ஏன்னா அங்கே சொல்லிக் கொடுக்கூடாது, சொல்லிக் கொடுக்கூடாது. ஆனால் அவர் என்ன நினைக்கிறார், இது காலாண்டு தேர்வு, சும்மா ஸ்கூலில் வைக்கிற தேர்வு, இந்த பையன் இன்ஸ்பைட் ஆஃப் இப்படி எழுதி விட்டுட்டு போயிட்டா இவன் கடைசியில் இப்படி தான் எழுதுவான் இல்லையா, இந்த எங்கே போனாலும் தப்பாக தான் எழுதுவான், இங்கேயே திருத்தினா நல்லது என்று அந்த எட்டாவது படிக்கிற பொழுதே அந்த வாதியாரே என்னடா எழுதுற, இன்ஸ்பைட் ஆஃப் என்னடா ஸ்பெல்லிங், எஸ்பிஐ டிஇ போடுறா, ஜி கிடையாறா, ஜிஹெச் எழுதுறா, எஸ்பிஐ டிஇன்னு சொன்னாருங்க. என்னைக்கு சொன்னது இது, இன்றைக்கு நம்ம ஞாபகம் வரும், இன்ஸ்பைட் ஆஃப் எழுதும் போது அந்த ஞாபகம் வரும், வாதியார் சொன்னதல்லவா என்று. அப்போ காட்டு உபகாரம் மட்டுமல்ல காணும் உபகாரம், பக்கத்திலேயே வந்து சொல்றாரு இல்லையா, ஒரு ஆசிரியர் நல்ல ஆசிரியர் எல்லாரும் இப்படிதான், கல்லூரி கூட நான் இருந்த கல்லூரி லயலா கல்லூரி கூட நல்லா சொல்லி கொடுப்பாங்க ஆசிரியர்கள். அந்த மாதிரி பெருமா என்ன பண்றான், அறிவிப்பான் முதல்ல சொல்லிட்டார், போர்டு எழுதி போட்டார், அறிவிப்பான் போர்டு எழுதிட்டார், சரியா இதனா நான் அறிவிப்பான் அறிவானும் என்ற அடுத்து கூட அறிவானும் தானே சரியா இதனான பையன் என்று பாக்குறாங்க இல்லையா, அதுபோல் நமக்கு கூடவே இருந்து கொண்டு அவன் அறிகின்றான் என்று காட்டு உபகாரம் காணு உபகாரம் இருக்கு இல்லையா, அதனால்தான் அந்த ஒன்றாய் வேறாய் உடனாய். அப்போ ஒன்றாய் என்பது கலப்பினால் கலந்திருக்கிற நிலை, வேறா என்பது காட்டு உபகாரம், உடனா என்பது காணும் உபகாரம், அது வைத்துக்கணும். இதையெல்லாம் சீர்திருத்தத்தில் அங்கங்கே பிரித்து சொல்கிறார், எல்லாம் அப்படி வருகின்றது என்றார். அப்புறம் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, கோர வடிவம் சாந்த வடிவம், அதை நமக மந்திரம் சமக மந்திரம் என்று அப்படி இரண்டாக பிரித்து அவங்க பாடியிருக்காங்க சீர்திருத்தத்தில். அந்த பகுதியும் நமக்கு பார்க்க வேண்டியது, வடமொழி இருக்கிறது, அர்த்தங்கள் இப்போ எல்லாம் எழுதியிருக்காங்க, தமிழ் எழுதியிருக்கிறாங்க அர்த்தங்கள், அதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இங்கே சொல்கிறது தான், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உருத்திரனை பற்றி அப்பர் பெருமான் பாடுற பாட்டை மேற்கோள் காட்டியிருக்காங்க கந்தபுராணத்தில், அப்பாவுடைய உரையில் அது கந்தபுராணம் இருக்கு, உருத்திரன் சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று இருக்கிறது, அதுக்கு பின்னால் அந்த உருத்திரத்தை எப்படியெல்லாம் அங்கே எந்த அமைப்பு உருத்திர அமைப்பு என்னன்னு இருக்குது, அதை நான் எழுதி அனுப்புகிறேன் உங்களை அது பார்த்துங்க, சொன்னால் புரியாது அதுக்காக நான் அந்த பகுதியை விடுறேன். அதாவது அதில் இன்னொன்று சொல்கிறாங்க, நாள்தோறும் பூஜைகளை சொல்லலாம், பூஜைகளை சொல்கிற பொழுது ஏதோ ஒரு பகுதி சொல்கிறாங்க, இந்த பகுதி நீங்கள் அது சொன்னால் போதும்னு அவங்க எழுதுகிறாங்க, நான் பார்த்து பார்க்குறேன் ஏதோ ஒரு பகுதி அதை எழுதுகிறாங்கன்றாங்க. அதில் இன்னொன்று அதான் முக்கியமானது, ஸ்ரீருத்திரத்தை ஓதுகின்ற முறை ஐந்து முறையாக சொல்லலாம், ஐந்து வகையாக ஓதலான்றாங்க, நம்முடைய வசதிக்கேற்றாற் போல நேரத்திற்கு ஏற்றாற் போல அப்படி சொல்லலாம்னு வருது. இது பெரும்பாலும் சிவராத்திரி போது தான் நான் ஓது பார்த்துருக்குறேன், பொதுவாக ஓதுவாங்க அதிகமாக இல்லை, சில இடத்துல ஓதுவாங்க. முதல்ல எப்படியா ஓது முறை ஐந்து வகை, ருத்ரத்தையும் அதன் பின் ஜப சமகத்தையும் ஓதுது, முதல்ல நமகம் சமகம் ரெண்டு பிரிவாக இருக்கும், ருத்ரத்தை முதல்ல ஃபுல்லாக படிச்சுடணும், படிச்சுட்டு சமக மந்திரம் தனியாக இருக்கும், அந்த சமக மந்திரத்தை முதல்ல படிக்கணும், அது ஒரு முறை, அதான் எளிய முறை. ரெண்டாவது, ஒரு முறை ருத்ரம் முழுவதும் சொல்லி பின் சமகத்தின் முதல் பிரிவை சொல்ல வேண்டும், அப்புறம் ரெண்டாம் முறை மறுபடியும் ருத்ரத்தை முதல் சொல்லி ரெண்டாம் பிரிவை சொல்ல வேண்டும், இப்படி பதினோரு முறை படிக்கணுமா, பதினோரு முறை ருத்ரத்தை படித்து பதினோரு வகையான உட்பிரிவையும் படிக்கணும், இப்படி படித்தால் சமகத்தினுடைய பதினோராவது உட்பிரிவை படித்து முடித்தால் ருத்ரை காதாசனி என்று, ருத்ரை காதாசனி என்று அதுக்கு பதினோரு முறை பதினோராறு முறை படிக்கிறதுனால அப்படி ருத்ரைகாதசனி என்று அதுக்கு பெயரா. அது என்ன எழுதுறாங்க, அந்த மாதிரி பதினோரு முறை படித்தால், பதினோரு ருத்ரைகாதசனி கொண்டால் அது ஒரு லகு ருத்ரம், பதினோரு லகு ருத்ரத்தை படித்தால் ஒரு மகாருத்ரம், பதினோரு மகாருத்ரத்தை படித்தால் அது அதிருத்ரம் என்று ருத்ரத்திற்கு அவ்வளவு சிறப்பு கொடுத்து, இவ்வளவு முறை படித்தால் அதிருத்ரம் வரையில் படிக்கலாம், மகாருத்ரம் படிக்கலாம், அப்புறம் அதிருத்ரம் வரை படிக்கலாம் என்று சொல்றாங்க. திருமுறை இந்த சீர்திரத்தை திருமஞ்சன காலங்களிலே பெருமானுக்கு நீராட்டு செய்து அபிஷேகம்லாம் செய்கிற பொழுதும் ஓதலாம். அப்போ எட்டாவது பிரிவு என்ன, ஐந்து ஐந்து ஐந்தெழுத்தை தன்னுள் கொண்ட எட்டாவது பிரிவு, ஐந்தெழுத்தார் திரைந்து எழுத்தை கொண்டிருக்க எட்டாவது பிரிவாக இருக்கின்ற அதை மட்டும் சொல்வது மரபாக இருக்கிறது. அதில் முதல் உட்பிரிவிலே பதினாறு சோடசோபச்சாரம் இருக்குதான்,
பதினாறு பதினஞ்சு மந்திரங்கள் அது சோடசோபச்சாரத்துக்கு உரியது. அடுத்த ஒரு எட்டு பிரிவுகள் அர்ச்சனைக்கு உரியது. அடுத்த இரண்டு பிரிவுகள் விண்ணப்பத்திற்கு என்று அந்த ஸ்ரீருத்ர முறைகளை அபிஷேகம் அபிஷேக ஆராதனைக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து சோடச உபச்சாரத்திற்கு, அடுத்து விண்ணப்ப அர்ச்சனைக்கு, அப்புறம் விண்ணப்பத்திற்கு என்று இப்படி பிரித்து சொல்லலாம் என்றெல்லாம் இதில் வருகின்றது. இதெல்லாம் எப்படி இருந்தாலும் இதனுடைய பெருமையெல்லாம் நமக்கு சிவஞான போர்த்தில் சிவஞான முனிவர் பன்னிரெண்டாம் சூத்திரத்தில் மூன்றாம் அதிகரணம் சிற்றுரை பேர்வரை ரெண்டிலுமே அவர் சொல்றார். மெய் உணர்வு உடையார்க்கு பகுப்பின்றி எங்கனும் பரமேஸ்வரன் எங்க காண்டலையே பொருத்தம் உடவையானும் பன்னெண்டாம் சூத்திரம் சொல்றார். வியாபகமாக எல்லாம் பெருமான் என்று எண்ணுகிறோம் இல்லையா, எல்லாம் பெருமானாக எண்ணுகின்ற பொழுது என காண்டலையே பொருத்தம், அதுதான் நமக்கு உரியது. அதாவது என்ன சொல்றாரு, பெருமான் எங்கே இருக்கிறான், திருக்கோயிலில் எழுந்தருளிப்பான், நீங்கள் வணங்குகின்ற எந்த உருவத்திலும் இருப்பான், சிவனடியார் உருவமாக இருப்பான், குருவாக இருப்பான் என்று இப்படிலாம் சொல்றோம் இல்லையா. இப்படிலாம் இருந்தாலும் எங்கும் பார்ப்பது, எங்கும் சிவனாக பார்ப்பது என்பதுதான் சிறந்தது, அதுதான் ஞான நிலை. ஒரு குறிப்பிட்ட ஏகதேசமாக பார்க்காமல் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொல்வதுதான் பொருத்தமானது உடமையானும். அப்புறம் நின்ற திருத்தாண்டகம் முதலியவற்றில் அவ்வாறு ஓதலாலும் ஏன சொல்றாரு, நின்ற திருத்தாண்டகத்தில் எல்லாமாக நீங்க பார்க்க வேண்டும் என்பதுதான் ஓதலாலும். திரு உருத்திரத்துள் ஸ்ரீருத்ர எடுக்கிறார், பகுப்பின்றி உயிர் பொருள்கள் உயிரில்லாத பொருள்கள் எல்லாவற்றையும் தனித்தனி எடுத்து ஓதி வழிபாடு கூறுதலானும், மேலும் என்றும் எப்பொருள் கண்ணும் இறைவன் கலந்துள்ள என்பது தெளிந்து ஓடல் பொருட்டு திருவுத்திரத்தில் அவ்வாறு ஓதப்பட்டது. ஏன் இப்படி சொல்றாங்க, எல்லா பொருளிலும் கலந்திருக்கிறான்னு சொன்னா என்ன அர்த்தம், கலப்பினாலே எல்லாம் பெருமான் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும், அவன் இல்லாத இடம் இல்லை என்பதற்காகத்தான் ஸ்ரீருத்ரத்துல இப்படி சொல்லப்படுகிறது என்ற ஸ்ரீருத்ரத்துடைய தாத்பரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், உட்பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சிவஞான முனிவர் பேருரை சிற்றுரையில நின்ற திருத்தாண்டகத்தையும் திருவுருத்தத்தையும் இணைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் அந்த ஸ்ரீருத்ரத்துடைய பெருமையை நாம் உணர வேண்டும் என்றதை உருத்ர பசுபதியா நாயனார் சொல்ற பொழுது அப்படி நான் சொல்ல வேண்டும் என்று எண்ணினேன். அதனால இதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த இப்ப சொன்ன கருத்துக்களை மட்டும் நான் உங்களுக்கு எழுதி அனுப்புறேன். இன்னும் சில புத்தகங்கள் இருக்கு, அதை கொஞ்சம் தேடி பார்க்கணும், அதுல சில ஸ்ரீருத்ரத்தி இருக்கும், அதையும் நான் சேர்த்து உங்களுக்கு பின்னால உங்களுக்கு அனுப்புறேன். அதனால அதுவரையில் நாம் இன்றைக்கு ஸ்ரீருத்ர பயனாக அதை வைத்துக் கொள்வோம். இதை அடுத்து திரு நாளை போவா நாயனார் இல்லையா, நேரம் ஆயிடுச்சா, சொல்லுங்க வா. சூசனம், சூசனம் அது எனக்கு மறந்து போகுது, அங்கே எடுத்தாந்து மறந்து போச்சு. அவரும் நான் சொல்லுவார் ஸ்ரீருத்ரம், அவர் சுருக்கமாக நான் சொல்லியிருக்காரு, அவரும் நம்ம சொன்னதான் சொல்லியிருப்பார் பெருமாளத. வேதம் சூசனம், ஆறுமுகனாருடைய சூசனம், வேதம் நான்கும் வேதாங்கம் ஆறும் நியாயம் மீமாம்சை மிருதி புராணம் என்னும் உபாங்கம் நான்கும் ஆகிய பதினான்கு வித்தைகளிலும் வேதமே மேலானது. அதாவது வேதம் மேலானதுன்னு அவங்க பொதுவாக சொல்லிட்டாங்க, பதினெட்டு வித்தைகளில் வேதமே மேலானதுன்ட்டார். ஏன் அப்படி சொன்னார் என்றால், வேதாங்கம் என்பது வேதத்தை படிக்கின்ற முறைக்காக உள்ள துணை கருவிகள் அதெல்லாம் வேதாங்கம். சிச்சை கற்பம் வியாகரணம் நிருத்தம்லாம் இருக்கு இல்லையா, அந்த வேதாங்கம் ஆறும் வேதம் படிப்பதற்கு உள்ள வழிமுறை, அது துணைக்கருவியா இருக்கிறது. அப்புறம் மீமாம்சை, நியாயம் மீமாம்சை எல்லாம் வேத கருத்துக்களை தான் விளக்குது. நியாயம் மீமாம்சை எல்லாம் கர்மகாண்டத்தை விளக்குகிறது பார்க்கிறோம். ஸ்மிருதி என்பது, மிருதி என்பது வேதத்துடைய விளக்கம் அது. புராணம் என்பது கதை வடிவாக சொல்லுகின்ற வேத விளக்கம் என்பதால இந்த பதினான்கு வித்தைகள், பதினெட்டு வித்தையாதான் சொல்லுவாங்க, பதினான்கு வித்தையா சொல்ற வழக்கம் உண்டு வேத நெறியில, அது பதினான்கு வித்தையா சொல்ற வழக்கம் உண்டு. அந்த நான்கு பின்னால அந்த தனுர்வேதம், ஆயுள் வேதம், காந்தர்வ வேதம், அர்த்த வேதம் இருக்கு இல்லையா, அதை சொல்ற வழக்கம் கிடையாது. அதை நான்கு பின்னால சேர்த்துட்டாங்க, பதினெட்டா சேர்த்துட்டாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சது மகாபாரதத்துல தான் அப்படி வருது ஞாபகம், எழுதுறாங்க பதினான்கு வித்தை என்பது அதோடு முடியுது, பின்னால மகாபாரதத்துல தான் பதினெட்டா சொன்னாங்கன்னு வர ஞாபகம், என்ன சொன்ன ஞாபகம் நான் பார்க்கிறேன். ஆனால் பதினெட்டு பதினான்கு வித்தைகளில் வேதத்தில் உருதுரை தான், உருதுரைகாத சனின்ற பிறகு உருதுரைகாத சனி தான் மேலானதுன்னா, முதல்ல பதினான்கு வித்தையில வேதம் மேலானது, வேதத்தில் உருத்திரன் தான் மேலானது, அதனுள்ளும் ஐந்தெழுத்து மேலானது, அதனுள்ளும் சிவ என்னும் இரண்டு எழுத்தே மேலானது. இப்போ நம்ம சொன்னதான் அவர் சொல்கிறார் மேலானது. இவ்வாறு சிவதத்துவ வேக விருத்தி, சிவதத்துவர்கிற நூல் அதில் இருக்கிறது, அந்த விருத்தின்னா விளக்கத்தில் சொல்கிறார், விருத்தியில் கூறப்பட்டது.
வேத புருஷனுக்கு இந்த உருத்திரம் கண்ணும் இதனுள் இருக்கும் பஞ்சாட்சரமும் கண்மணியுமாம் இவரும் சொல்றாரு. இது சதுர்வேத தாற்பரிய சங்கிரகத்திலே காண்க என்று சொல்றார். அப்புறம் இவ்வுருத்திரத்தில் பகுப்பின்றி உயிர்ப்பொருள் உயிரில் பொருள் எல்லாவற்றையும் தனித்தனி எடுத்தோதி வழிபாடு கூடுதல் எற்றுக்கென்றால் ஏன் அப்படி சொல்றாங்க என்றால் எப்பொருள்களிலும் சிவன் கலந்திருப்பர் என்பது தெரிந்து கொள்ளுதல் பொருட்டு எல்லாவற்றிலும் சிவன் இருக்கிறான் என்ற கலப்பு நிலையை தெரிந்து கொள்வதற்காக. அதனால் தமிழ் வேதமாகிய தேவாரத்துள் நின்ற திருத்தாண்டகம் முதலியவற்றினும் அந்த பாட்டை சொல்றார் இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருணிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறர் உருவுண்டர். பெண்ணும் ஆணுமாக இருப்பது பிறர் உரு மற்ற எல்லா உருக்களும் டர் எல்லா உருக்களுமாக இருப்பிட பிறர் உருவும் தம்முருவும் தாமேயாகி நிறுநலையாய் என்றாகி நாளையாகி என்றும் இருக்கின்றான் பெருமான். நேற்றிருந்தான் இன்றிருப்பான் இன்றிருக்கிறான் நாளையும் இருப்பான் என்று நாளையாகி நிமிர்புண் சடையடிகள் நின்றவாறே நின்ற கோலம் நின்றவாறே என்று அந்த நின்று திருத்தாண்டகத்தை சொல்றது எடுக்கிறார். அதுக்கப்புறம் சிவனிடத்து இடையராத மெய்யன்போடு இந்த ஸ்ரீருத்திரத்தை நியமமாக ஒருவர் முத்தி பெறுவார்கள். ஸ்ரீருத்திரத்தை சொன்னால் அவங்களுக்கு முத்தி உண்டு. இவ்வுருத்திரத்தை தடாகத்திலே இரவு பகல் கழுத்தளவுதாகிய ஜலத்திலே நின்று கொண்டு ஐம்புலன்களை அடக்கி சிவனை மரவார சிந்தையோடு ஓதினமையால் முத்தி பெற்றவர் இவ்வுருத்திர பசுபதி நாயனார். ஆதலால் இவ்வுருத்திரத்திற்கு உரியவர்னர். அந்த உருத்திரத்துக்கு உரியவர்னா யார் என்றால் அந்தணர்கள். நமக்கெல்லாம் இல்லை, நமக்கு தான் முக்கியம் தான். நமக்கு தான் நின்ற திருத்தாண்டகம் நமக்கு எல்லாம் இருக்குது. உருத்திரம் சொல்ல வேண்டும் என்பது யாருக்கு நியமம் என்றால் எப்படி வேள்வி என்பது அந்தனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல் ஸ்ரீருத்ரம் என்பது அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. சிவனை வணங்குகின்ற சிவனை பரம்பொருளாக கொள்கின்ற மகா சைவர்களுக்கு இது மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது. இவ்வுருத்திரத்திற்கு உரியவர் தமது வாழ்நாளை வீணாளாக போக்காது சிவனை மரவார சிந்தையோடும் இதனை நியமமாக ஓதுக என்றது. அது மகா சைவராக இருக்கிற அந்தனுக்கு சொன்னதுதான். இந்த ஸ்ரீருத்ரத்துக்கு உரியவர் என்று சொன்னதுனால பெருமான் அவருக்கு உரியவன், சிவபெருமான் தான் அதுக்கு உரியவன். இந்த ஓதுவதற்கு உரியவர் யார் என்று சொன்னால் பொருளாக இருக்கின்றவர் நம்முடைய பெருமான். ஓதுவதற்கு உரியவர்கள் எல்லாம் மகாசைவர் அந்தணர்கள், அவர்கள் ஓத வேண்டும் என்று அதுதான் அந்த சூசனத்தை சொல்றார். இப்ப நாம சொல்ற விஷயங்கள் தான் அங்க சுருக்கமா சொல்லியிருக்கான்னு பாக்குறோம். சரி.